We'll turn again to the book of Isaiah chapter 52. We thank God for His precious word God is speaking to us in these days. இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். We have been in this chapter of Isaiah for some time now. சில காலங்களாக இந்த ஏசாயா அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And God is speaking to us things which are upon his heart, and he is conveying it to God's remnant people upon this earth. தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை இந்த பூமியிலே மீந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் பேசிக் கொண்டு வருகிறார். We have been in these verses and we have meditated in the past as well. இந்த வசனங்களை நாம் இதற்கு முன்பாகவும் தியானித்திருந்திருக்கிறோம். But I am able to see that God is taking us into some depths. ஆனால் சில ஆழங்களை தேவன் ஆழங்களுக்கு தேவன் நம்மை எடுத்து செல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. And it's my prayer that God would help us. தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கு. And our eyes may be spiritual eyes may be really open. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் உண்மையாக திறக்க வேண்டும். You know, let's not say it's difficult. இது கடினம் என்று சொல்ல வேண்டாம். It's hard. இது கடினம் என்று சொல்ல வேண்டும். Remember, God has given you the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Some of us desired for the baptism of the Holy Spirit. சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு வாஞ்சிக்கிறீர்கள். You have received that power of the Holy Spirit. நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றும் இருக்கிறீர்கள். And by virtue of your being born again. நீங்கள் மறுபடியும் பிறந்ததின் நிமித்தமாக The Holy Spirit has given you the spiritual faculties. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய இந்திரியங்களை கொடுத்திருக்கிறார். Spiritual ears and spiritual eyes. அந்த ஆவிக்குரிய காதுகள் ஆவிக்குரிய கண்கள். Spiritual senses. ஆவிக்குரிய உணர்வுகள். You know, and we are responsible to use them. இதை பயன்படுத்துவதற்கு நாம் தான் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். You know, so we cannot say, well, I cannot understand it. But we need to exercise that which God has given you freely from His side. ஆகவே என்னால் இது புரிய முடியவில்லை என்று சொல்ல தேவையில்லை. தேவன் உங்களுக்கு விலாசமாக கொடுத்திருக்கிற இந்த ஞானேந்திரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். So may God help us. ஆகையால் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். If we are not exercising them, அவைகளை நாம் செயல்படுத்தவில்லை என்றால், then surely we shall be as Isaiah said, having ears they do not see, hear, and having eyes they are not able to see. அப்படி இல்லாவிட்டால் ஏசாயா சொன்னது போல கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் என்கிற வசனம் நமக்கு உண்மையாக. The Lord said to Isaiah, go and make them blind and make them deaf. ஏசாயாவுக்கு தேவன் சொன்னார், நீ போய் அவர்களை குருடாக்கு செவிடாக்கு என்று சொன்னார். They had the privileges. அவர்களுக்கு சலாக்கியம் இருந்தது. They despised those privileges. அந்த சலாக்கியங்களை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள். Then what good can come out of it? அப்படி இருந்தால் அதிலிருந்து என்ன நன்மை வரும்? If a child has been given little, you know, very good IQ and abilities, and if he doesn't use that, what happens to that child? Tell me. ஒரு குழந்தைக்கு நல்ல அறிவு திறன் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த குழந்தை அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு என்ன நேரிடும்? Those talents gifts that God has given to that child, அந்த குழந்தைக்கு திறமைகள் அந்த வரங்கள் கொடுத்திருக்கிறது. He is abusing that. அதை அவன் நிராகரிக்கிறான். He doesn't become a graduate. அவன் ஒரு பட்டப்படிப்பாக மாற முடியாது. He doesn't become anything good in life. வாழ்விலே ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. Yes or no? உண்மைதானே? Yes or no? உண்மைதானே? That's a reality. அதுதான் உண்மை. If that is reality, அது உண்மையெனில், then this in the spiritual is also a reality. ஆவிக்குரிய காரியங்களும் உண்மைதான். But when it is spiritual, we neglect. When it's natural, we give all our time. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்பொழுது நாம் அசட்டை செய்கிறோம். ஆனால் பூமிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய முழு நேரத்தையும் கொடுக்கிறோம். We know that when we reject the natural, the consequences are so strong, it hit you so badly. அப்படியாக இந்த உலக காரியங்களுக்காக
நாம் நிராகரிக்கும் பொழுது நம்முடைய விளைவுகளை உடனடியாக சந்திக்கிறோம் ஆகையால் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும் so we see a Christendom today that is so lethargic ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் ஒரு சோம்பேறியான கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கிறோம் even after becoming a believer a disciple or a member of a living church ஒரு சீஷராக மாறி அந்த உயிருள்ள சபையினுடைய அங்கத்தினராக மாறிவிட்ட பிறகும் கூட I'm not talking about denominational church. நான் இந்த பிரிந்திருக்கிற சபையை குறித்து பேசவில்லை. But becoming a member of the believing churches. விசுவாசிக்கிற சபையின் அங்கத்தினராக இருந்து கொண்டு we see that there is a kind of lethargyness. ஒரு விதமான சோம்பேறித்தனம் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். You know God yet becomes an option in their lives. இன்னும் தேவன் ஒரு விருப்ப பிரகாரமாகவே அவர்கள் அவரிடத்தில் இருக்கிறார். I'm talking about believers. நான் விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். I'm talking about believing churches. விசுவாசிக்கிற சபைகளை குறித்து பேசுகிறேன். Where God and the things of God becomes yet an option. இன்னும் தேவனும் தேவனுடைய காரியங்களும் இன்னும் விருப்ப பிரகாரமாகவே இருக்கிறது. ஆகையால் நிர்விசாரமாக இருக்கிறது. If you want then you can. நீங்கள் விரும்பினால் முடியலாம். You know so that mentality has to go. அந்த மனநிலை நம்மிடத்திலிருந்து போக வேண்டும். As disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக. So may the Lord really help all of us is my prayer. ஆகவே நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். God has been speaking to us a precious word. தேவன் ஒரு விலையேறப்பெற்ற வார்த்தைகளை நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். You know and let me just read these verses again to begin with. ஆரம்பிக்கும் பொழுது இதை மறுபடியும் வாசிக்கிறேன். Awake awake put on thy strength O Zion put on thy beautiful garments O Jerusalem the holy city for henceforth there shall no more come into thee the uncircumcised and unclean elumbu elumbu siyone un valame tharithukol parisutha nagaramagi erusaleme un alangara vastrangalai udithikol virutha sedanam illadavanum asuthanam ini unnadathil varuvadillai shake thyself from the dust rise and sit down o jerusalem loose thyself from the bands of thy neck O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. And we thank God for all that God has spoken to us over the last 2 months. கடந்த 2 மாதங்களாக தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். You know for want of time I want to move on. நேரக்குறைவினால் நான் தொடர்கிறேன். But I would like to say one or two things again. ஆனால் மறுபடியும் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். The Lord loves the gates of Zion more than all the dwelling places of Jacob. யாக்கோபினுடைய வாசஸ்தலங்களிலே அவர் சீயோனின் வாசல்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். Yes. The Lord loves the gates of Zion. சீயோனினுடைய வாசல்களை தேவன் நேசிக்கிறார். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். That's what I want to say. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். If you are called to be a part of Zion, God says to you that God loves you. நீங்கள் சீயோனுடைய பங்காக இருக்க அழைக்கப்பட்டிருப்பீர்களானால் தேவன் சொல்கிறார் தேவன் உங்களை அன்பு செய்கிறார். God wants to say to us despite where we are today spiritually, the Lord says God loves you and God loves me. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நிலைமையில் நீங்கள் காணப்பட்டாலும் கூட தேவன் சொல்கிறார் உங்களையும் என்னையும் தேவன் அன்பு செய்கிறார். சீயோனின் வாசல்களை தேவன் நேசிக்கிறார். And the Lord says your chains will fall off. தேவன் சொல்கிறார் உன்னுடைய கட்டு நிச்சயமாய் அவிழ்ந்துவிடும். The Lord says you will be restored. தேவன் சொல்கிறார் நீ மறுபடியும் நிச்சயமாய் நிலை பெறுவாய். The Lord says you will wear your beautiful garments. நீ உன்னுடைய பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வாய் என்று சொல்கிறார். You will be a bride prepared for that day of the marriage. அந்த திருமண நாளுக்காக நிச்சயமாக ஆயத்தப்பட்ட மனவாட்டியாக நீ மாறுவாய் என்று சொல்கிறார். As we read in Isaiah 51 and verse 11. ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம். You know therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். They will come singing. அவர்கள் ஆனந்த களிப்புடன். Because they know that God is restoring her. தேவன் அவர்களை மறுபடியும் நிலைப்படுத்துகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையால் பாடலோடு கூட வருவார்கள். And everlasting joy shall be upon their head. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். You know and this is God's word for his people. இதுவே தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தையாகும். And they shall obtain gladness and joy. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். And mourning and sorrow and mourning shall flee away. சந்தலமும் தவிப்பும் ஓடிப்போகும்.
Hallelujah. Amen. Hallelujah. So believe that with all your heart. ஆகையால் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அதை நம்புங்கள். Believe with all your heart, this is what God is speaking. இதுவே தேவன் பேசுகிறார் என்று முழு இதயத்தோடும் கூட விசுவாசியுங்கள். The Lord says, God loves the gates of Zion. தேவன் சொல்கிறார் சீயோன் வாசல்களை அன்பு செய்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். He loves the daughter of Zion. சீயோன் குமாரத்தை அவர் நேசிக்கிறார். He loves you and me. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். God wants to restore his church. தன் சபையை தேவன் மறுபடியும் நிலைப்படுத்த விரும்புகிறார். The Lord says, oh daughter of Zion, you belong to the heavenlies. தேவன் சொல்கிறார் சீயோன் குமாரத்தியே நீ உன்னதங்களுக்குரியவள். You are to be seated with Christ. நீ கிறிஸ்துவோடு கூட அமர வேண்டும். In the heavenlies. உன்னதங்களிலே. You have to be robed in his righteousness. அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். This is your calling. இதுவே உன்னுடைய அழைப்பு. Amen. 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 This is your calling and my calling. இதுவே உங்களுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. This is what the church is called to be. இதுவே சபை இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. And the Lord is not going to leave his church the way she is in all bondage. இப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலே இருப்பதை சபையானது இருப்பதை தேவன் விரும்பவே இல்லை. You know, so the Lord says the day has come and it's a day that we must respond to God's word of deliverance. அப்படியாக தேவன் சொல்கிறார் நாளானது வந்துவிட்டது தேவனுடைய விடுதலையின் காரியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் வேறொரு நாளுக்காக காத்திருக்க கூடாது. We are not to wait for someone else to come and a special time in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொருவர் வந்து நம்மை தூக்கி விடுவதற்காக அந்த நாளுக்காக காத்திருக்க தேவையில்லை. When the word of the Lord is coming, இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது, while it is today and we are can hear his voice, இன்று என்னப்படும் அளவும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, then we need to respond to that voice. அந்த சத்தத்திற்கு நாம் பிரதியுத்தரம் செலுத்த வேண்டும். I know that some of us are, you know, so much given to postponing the things of God. எனக்கு தெரியும் தேவ ஜனங்களில் சிலர் தேவ காரியங்களை நாளைக்காக தள்ளி வைக்கிறார்கள். They always keep saying tomorrow. அவர்கள் நாளை என்று சொல்கிறார்கள். Another day. இன்னொரு நாள் பார்க்கலாம். Another time. இன்னொரு வேளை பார்க்கலாம். And they do not realize what they have really missed over the years in their own lives. அவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு காலங்களாக என்னத்தை இழந்தோம் என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. You know, I want to say today one thing very clearly. ஆகவே ஒரு காரியத்தை தெளிவாக என்று சொல்கிறேன். Don't delay that hand that is able to perform a miracle and a deliverance in your life. அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உங்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த கரத்தை நீங்கள் இழக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். That day is here. அந்த நாள் இப்பொழுது வந்துவிட்டது. And that mindset that is trying to postpone it for another time is delaying your deliverance, and that deliverance may not come at all in your life. ஆகையால் நாளை பார்க்கலாம் என்கிற அந்த மனப்பாங்கானது உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த நாள் வரவே வராது. விடுதலை நாளை நீங்கள் தள்ளி வைக்கிறீர்கள். We do not know the deadline of God. தேவனுடைய கடைசி நேரத்தை நீங்கள் அறிகிறதில்லை. You know, it's not like what we see in the natural. நம்முடைய சுபாவத்திலே பார்க்கிறது போல அல்ல. But we need to realize. ஆனால் நாம் உணர வேண்டும். The Lord said unto Israel. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்னார். These 10 times. இந்த 10 முறை. They tempted me and tried me. என்னை சோதித்து பரிசோதித்தார்கள். Now the door is closed for them. இப்பொழுது அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது. So we do not know. ஆகவே நமக்கு தெரியாது. But there may be some, you know, humble brothers and sisters in this congregation. இந்த சபையிலும் கூட சில தாழ்மையான சகோதர சகோதரிகள் இருக்கலாம். Immediately take that word I said. நான் சொன்ன வார்த்தைகளை அப்படியே எடுத்து, and go to the enemy of their soul, அவருடைய ஆத்மாவினுடைய எதிரிக்கு சென்று, and consult him, அவர்களை ஆலோசித்து, and tell, அவனிடத்தில் சொல்லி, oh that door is closed for me, எனக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. Is there anybody like that here? இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறீர்களா இங்கு? Who consulting with the enemy of your soul? உங்களுடைய ஆத்மாவின் எதிரினிடத்தில் ஆலோசனை செய்கிறவர்கள். And saying to yourself in self pity, the door is closed for me. உங்களுக்கு தானே சுய அனுதாபத்திலே சொல்லி இந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறவர்கள் உண்டா? God's voice is coming to your life and mine. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. Today therefore if you hear his voice, இப்பொழுது நீங்கள் தேவ வார்த்தையை கேட்பீர்கள் எனில், respond to God. தேவனுக்கு பிரதியுத்தரம் செலுத்துங்கள். Respond to God. தேவனுக்கு பிரதியுத்தரம் செலுத்துங்கள். That's what I want to say as a spirit is laying this upon my heart. இதையே நான் ஆவியானவர் எனக்கு இதயத்திலே வைக்கிறதாக நான் சொல்கிறேன். So may we respond to the word of God. It's not that overnight we are going to be, you know, changed and become totally heavenly. ஆகவே நீங்கள் தேவ வார்த்தைக்கு இப்பொழுது பிரதியுத்தரம் செலுத்துங்கள். நாம் ஒரே இரவிலே நாம் உன்னத மனிதனாக மாறுகிறதில்லை. As we heard, there's a long way to go. நாம் கேட்டது போல இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். But it's always better to be on the way. ஆனால் நாம் அந்த வழியிலே காணப்பட வேண்டும். அது மிக முக்கியம். Be one who is moving,
then stagnant. அப்படியாக பின்தங்கியவர்களாக இருக்க கூடாது நாம் நகர்கிறவர்களாக standing and wondering what is happening. இங்க நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படக்கூடாது. You know, but move on with God. ஆனால் தேவனோடு கூட நாம் நகர வேண்டும். Move on as the spirit is bidding us to move. ஆவியானவர் நமக்கு முன்னேற சொல்லும் பொழுது நாம் முன்னேற வேண்டும். You know, we heard last week very clearly. நாம் கடந்த வாரம் தெளிவாக கேட்டோம். You know, we need to dust off all these earthly things from our lives. நம்முடைய வாழ்விலிருந்து shake off. வாழ்விலிருந்து நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் தூசியாக உதறிவிட வேண்டும் என்று கேட்டோம். We saw from the example of the Corinthians. நாம் கொரிந்திய விசுவாசிகளுடைய வார்த்தைகளை கேட்டோம். And the Galatians. கலாத்தியருடைய சபையை கேட்டோம். In the realm of wisdom. அந்த உலக ஞானத்தின் மண்டலத்திலே. In the realm of our earthly behaviors. நம்முடைய பூமிக்குரிய நடக்கைகளிலே. And we also saw in the church in Corinth. மேலும் கொரிந்திய சபையை பார்த்தோம். The earthly spirituality. அந்த பூமிக்குரிய தன்மையை கொண்ட ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். You know, we saw in Galatians. கலாத்தியர்களே நாம் பார்த்தோம். How there was that Greek and Hebrew and all that. எப்படி யூதர்கள் கிரேக்கர்கள் பிரிந்திருந்தார்கள் என்று பார்த்தோம். You know, male and female, born and free. அப்படியாக அடிமை சுயாதீனன் ஆண் பெண் என்கிற காரியங்களை பார்த்தோம். You know, things were all on the dust realm and the earthly realm. காரியங்கள் எல்லாம் தூசியின் மண்டலத்திலும் பூமிக்குரிய மண்டலத்திலும் காணப்பட்டது. But when we come to the book of Ephesians. ஆனால் எபேசிய நிருபத்திற்கு நாம் வரும் பொழுது we see the heavenliness there. அங்கு உன்னதங்களை நாம் பார்க்கிறோம். You know, everything begins with and ends with the heavenly. எல்லா காரியங்களும் உன்னதங்களிலே ஆரம்பித்து உன்னதங்களிலே முடிகிறதா இருக்கிறது. And we saw that God is concerned about one new man, which is a heavenly man in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் ஒரே புதிய மனுஷனை குறித்து கரிசனையாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். So it is very necessary, brothers and sisters. ஆகவே இது மிக முக்கியம் தேவஜனங்களே. Our spiritual eyes to be open. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். You know, we must dust off many things. நாம் பல காரியங்களை உதறிவிட வேண்டும். Our prayers. நம்முடைய ஜெபங்கள். You see so much of dust in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்விலே அதிகமடியான தூசி இருக்கிறதை பார்க்கிறோம். You know, this morning when we three were praying, three brothers were praying. இன்று மூப்பர்களாக மூன்று சகோதரர்களாக நாங்கள் ஜெபித்த பொழுது. Brothers were praying together. மூன்று பேரும் ஜெபித்த பொழுது. This is one thing we prayed. Lord help us. தேவனே உதவி செய்யும் என்று ஜெபித்தோம். That we would not worship you with earthliness. பூமிக்குரிய தன்மையோடு கூட நாங்கள் உங்களை ஆராதிக்க கூடாது என்று ஜெபித்தோம். You know, with earthly spirituality. அந்த பூமிக்குரிய தன்மையை கொண்ட ஆவிக்குரிய காரியங்களோடு. Help us to leave the realm of the earthly. இந்த பூமிக்குரிய காரியங்களை விட்டுவிட உதவி செய்யும். And be found in the realm of the heavenly. நாம் உன்னத மண்டலங்களிலே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். That is what Jesus said. இதுவே தேவன் சொன்னார். இயேசு சொன்னார். They said we worship the Lord in this mountain. அவர்கள் சொன்னார்கள் இந்த மலையிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். The Jews worship in Jerusalem. யூதர்கள் எருசலேமிலே ஆராதிக்கிறார்கள். And the Samaritans, you worship in this mountain. சமாரியர்கள் நீங்கள் இந்த மலையிலே. We worship in this mountain. சமாரியர்களாக நாங்கள் இங்கே மலையிலே ஆராதிக்கிறோம். These are all earthly. ஆனால் தேவன் இயேசு சொன்னார் இவைகள் எல்லாம் பூமிக்குரியது. These are all earthly. இவைகள் எல்லாம் பூமிக்குரியது. That realm is coming to an end. அந்த மண்டலம் ஒரு நிறைவுக்கு வந்து விட்டது. The time and the hour is come. இப்பொழுது நாளும் நாளிகையும் வந்து விட்டது. That people shall worship God in spirit and in reality. That is a heavenly realm. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள் ஆராதிப்பார்கள். இதுவே உன்னத மண்டலமாகும். And now we can see the earthliness so much in the realm of worship in the so called spirit filled churches. அப்படியாக ஆவிக்குரிய சபைகள் என்று அழைக்கப்படுகிற சபைகளிலே ஆராதனையிலே அந்த பூமிக்குரிய தன்மைகளை நாம் அதிகம் பார்க்க முடிகிறது. So much of earthliness. பூமிக்குரிய தன்மை அதிகமாக இருக்கிறது. So much of entertainment. அதிகப்படியான பொழுதுபோக்கு அம்சங்கள். So much of the soul. அதிகப்படியான ஆத்ம மனிதன். You know, and the soul is masquerading as a spiritual man. அந்த ஆத்ம மனிதனானது ஆவிக்குரிய மனிதனை போல முகமடி போட்டுக் கொள்கிறான். Amen. Amen. Do you understand what I'm saying? நான் சொல்லுகிறது புரிகிறதா? Is that your prayer? இது அப்படிப்பட்ட ஜெபம் நீங்கள் கொள்கிறீர்கள். You know, we are hearing a word. நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்கிறீர்கள். This word should become a prayer. இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக மாற வேண்டும். Amen. We heard that during the lockdown. நாம் லாக் டவுன் சமயத்திலே இதை நாம் கேட்டோம். You know that the word will become a reality when we begin to pray that word. அந்த வார்த்தையை நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு உண்மையாக மாறும் என்று கேட்டோம். You know, and that is necessary. அது மிக முக்கியமாகும். Lord, we heard about heaven. தேவனே நாம் உன்னதங்களை குறித்து கேட்டோம்.
You know, we need to come out of the earthly. நாம் பூமிக்குரிய தன்மையிலிருந்து வெளிவர வேண்டும். How will that happen? அது எப்படி நடக்கும்? We have to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். Amen. Amen. In our lives. நம் வாழ்விலே. In our day-to-day life. நம்முடைய அனுதின வாழ்விலே. In our worship. நம்முடைய ஆராதனையிலே. In our prayer and so on and so forth. நம்முடைய ஜெபங்களிலே இப்படியாக எல்லா காரியங்களிலும். So we heard many wonderful and precious thoughts from God's word. தேவ வசனத்திலிருந்து அருமையான ஆலோசனைகளை வெளியேறப்பட்ட ஆலோசனைகளை கேட்டோம். And we heard about one body. நாம் கேட்டோம் ஒரே சரீரத்தை குறித்து. The heavenly man in Ephesians chapter 2. எபேசியரிலே 2 அதிகாரத்தில் இருக்கிற உன்னத மனிதனை பார்த்தோம். And we also heard God has given us all the promises. தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் பார்த்தோம். To bring us into and make us partakers of the heavenly nature. அந்த தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். All things pertaining to life and godliness. தேவனுக்கும் தேவ பக்தியருக்கும் உண்டான எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். Yes. He has given us the power of God that worketh. நமக்குள்ளாக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். You know, so may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Now I just want to move on today again. இன்று மறுபடியும் தொடர்ந்து தியானிக்கலாம். The great need for us to leave the realm of the dust, the carnal, the natural man. அப்படியாக அந்த ஆத்தும மனிதன், பூமிக்குரிய மனிதன், அந்த தூசியின் மனிதனை நாம் விட வேண்டியது மிக அவசியமானது. நான் சொன்னேன் தேவன் ஆழமான கேட்டது போல அவரோடு கூட அமர வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது என்று நாம் கேட்டோம். Final restoration. இந்த மறுபடியும் நிலை பெறுவதானது இறுதியாக நடக்க வேண்டிய ஒன்று. Therefore the word of God says. இதுவே தேவ வசனத்திலே வாசிக்கிறோம். There shall no more come unto thee. அப்படிப்பட்டவன் உங்களிடத்தில் இனிமேல் வருவதில்லை. The circumcised and the unclean. விருத்த சேதனம் இல்லாதவனும் அந்த அசுத்தனும் வருவதில்லை. You know the Lord is going to restore her. தேவன் அவளை மறுபடியும் என்னவெல்லாம் தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதிலே தேவன் வர செய்கிறார். ஆகையால் அவருடைய சபையிலே ஒரு ஆழமான அந்த கழுவுதலை நடத்த It is so necessary our spiritual eyes are open. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. You know as we saw from the book of Ephesians. நாம் எபேசிய புத்தகத்திலிருந்து கேட்டது போல we find there that a heavenly man. அந்த உன்னத மனிதனை அங்கு நாம் பார்க்கிறோம். Now turn with me again to the book of Ephesians and chapter 2. எபேசியர் கடிதம் நிருபம் 2 அதிகாரம் மறுபடியும் திருப்புங்கள். Ephesians chapter 2. எபேசியர் 2 அதிகாரம். Yes. For he is our peace, he hath made both one, and hath broken down the middle wall of partition between us. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. 14 வசனம். You know, and to make himself of twain one new man. இருதரத்தாயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. You know, and this is the heavenly man. இதுதான் அந்த உன்னத மனிதனாகும். The earthly is are removed. அந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. You know, so we see that there is a oneness in the heavenly man. ஆகவே அந்த உன்னத மனிதனிலே ஒரு ஒருமைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். Oneness in the heavenly man. அந்த ஒற்றுமையை அந்த உன்னத மனிதனிலே பார்க்கிறோம். You know the middle walls are broken down அங்க பிரிவினையாகிய நடுச்சுவர் எல்லாம் தகர்ந்து போய்விட்டது. இங்க வேதம் சொல்கிறது. You know to make in himself of twain one new man. இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. You know so we see there's a oneness in the heavenly man. ஆகவே உன்னத மனிதனிலே ஒரு ஒருமைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். You know this oneness can never be found in the earthly realm. இந்த பூமிக்குரிய மண்டலத்திலே இந்த ஒருமைப்பாடானது காணப்படவே காணப்படாது. You know so what the Holy Spirit is saying through this great apostle. ஆகவே இந்த பெரிய அப்போஸ்தலரின் மூலமாக ஆவியானவர் என்ன சொல்கிறார் எனில் What is he trying to say to the Corinthians? கொரிந்தியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? What is he trying to say here? என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் You know a heavenly man
will not do these things. ஒரு உன்னத மனிதன் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டான். Yes. For example, உதாரணத்திற்கு let's turn again to the book of 1 Corinthians. 1 Corinthians. And chapter 3. 3rd adhigaram. Verse 3. 3rd vasanam. For ye are yet carnal. நீங்கள் For whereas there is among you envying, strife and divisions, are ye not carnal and walk as men? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? Yes. So what Paul is trying to say here is இங்க பவுலானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் எனில் the heavenly man a heavenly man will not do these things ஒரு உன்னத மனிதன் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டான் என்று சொல்கிறார் none of these things will be characteristic of a heavenly man ஒரு உன்னத மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படிப்பட்டவைகள் அல்ல என்று சொல்கிறார் yes take for example the matter of divisions பிரிவினையின் உதாரணத்தை நீங்கள் பாருங்கள் and therefore paul says ஆகவே பவுலானவர் சொல்கிறார் through the help of the holy spirit he says ஆவியானவரின் உதவியோடு கூட சொல்கிறார் this is carnal இது மாம்சம் this is natural இது சுபாவம் this is earthly இது பூமிக்குரிய தன்மை this is of the dust man இது தூசியின் மனிதன் and therefore you are living as mere man ஆகவே நீ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறாய் என்று சொல்கிறார் yes these divisions are earthly man aspect of things இந்த பிரிவினைகள் எல்லாம் பூமிக்குரிய மனிதனுடைய தன்மைகள் என்று சொல்கிறார் and that's why he had to say I'm not speaking as unto spiritual ஆகவே தான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட நான் பேச முடியவில்லை you know not speaking to a spiritual man ஆவிக்குரிய மனிதனோடு கூட நான் பேச முடியவில்லை என்று சொல்கிறார் amen 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 I cannot speak unto a spiritual man ஒரு ஆவிக்குரிய மனிதனோடு கூட நான் பேச முடியவில்லை because where you are living is not the realm of the spirit ஏனென்றால் நீங்கள் வாழ்கிற மண்டலமானது ஆவியின் மண்டலம் அல்ல என்று சொல்கிறார் Yes. You know so when he speaks to these believers ஆகவே இந்த விசுவாசிகளோடு கூட அவர் பேசும்பொழுது he is telling them you are like mere men நீ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறாய் என்று சொல்கிறார் you are just like your neighbor உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் போலவே இருக்கிறாய் you are just like other people in the world இந்த உலகத்திலே காணப்படுகிற ஜனங்களை போலவே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் this earthly man இந்த பூமிக்குரிய மனுஷன் this man of the dust அந்த தூசியின் மனுஷன் this man is forbidden in the things of god தேவனுடைய காரியங்களிலே இவன் தடை செய்யப்பட்டிருக்கிறான் you are forbidden நீ தடை செய்யப்பட்டிருக்கிறாய் yes you are forbidden to be a man a mere man ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறாய் என்று சொல்கிறார் you are forbidden to be mere men ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பதற்கு நீ தடை செய்யப்பட்டவன் என்று சொல்கிறார் you are not allowed to be mere men ab sadharan manush nahi hona hai yes you are forbidden நீ தடை செய்யப்பட்டவன் yes ah nisheth correct you are forbidden to be a natural man that's what paul is saying ஒரு ஜென்ம சுபாவம் மனிதனாக இருப்பதற்கு நீ தடை செய்யப்பட்டிருக்கிறாய் என்று பவுலானவர் சொல்கிறார் nisheth we are forbidden to be mere men as god's people தேவ ஜனங்களாக சாதாரண மனுஷனாக இருப்பதற்கு நாம் தடை செய்யப்பட்டவர்கள் and he says these divisions அவர் சொல்கிறார் இந்த பிரிவினைகள் எல்லாம் this envy இந்த பொறாமைகள் this strife இந்த வாக்குவாதங்கள் these disclose the earthliness that is within you உங்களுக்குள்ளாக இருக்கிற பூமிக்குரிய தன்மையை வெளியரங்கமாக காண்பிக்கிறது என்று சொல்கிறார்
It discloses. It reveals. அது வெளிப்படுத்துகிறது. Amen. 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 This envying, this strife, இந்த பொறாமைகள், வாக்குவாதங்கள், this divisions, இந்த பிரிவினைகள், this discloses, these things disclose your earthliness, your dust mindedness. உங்களுடைய பூமிக்குரிய தன்மையையும் நீங்கள் மாம்சத்திலே தூசியால் நிறைந்திருப்பதையும் காண்பிக்கிறது என்று சொல்கிறார். Yes. The earthliness, the dust mindedness in God's people. அந்த பூமிக்குரிய தன்மை தேவ ஜனங்களிலே காணப்படுகிறதான மாம்ச சிந்தை தூசியில் நிறைந்திருக்கிறதை காண்பிக்கிறார். And he shares this in contrast to the heavenly man. இவைகள் அந்த உன்னத மனிதனுக்கு மாறுபாடாக இருக்கிறதை பார்க்கிறோம். Yes, Surgya Manushka Vibrida. Okay, now this is very important. Please understand. Exercise your spiritual faculties. Paul says one thing very clearly. To these believers, born again, baptized, spirit filled, having the gifts of the Spirit. But he says, I cannot speak to you as spiritual men. தேவ ஜனங்களுக்கு சொல்கிறார் உங்களோடு கூட ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாது என்று சொல்கிறார். You are yet so much on the dust. நீ இன்னும் அதிகமாக அந்த தூசியில் இருக்கிறாய். அந்த பூமியின் தன்மையின் மண்டலத்தில். And this is forbidden. இவைகள் தடை செய்யப்பட்டவைகள் என்று சொல்கிறார். This is not allowed as far as you are concerned. உங்களை பொறுத்தவரையிலே இது அனுமதிக்கப்படாது என்று சொல்கிறார். And these things in your life only disclose that you are living in the realm of the dust. நீங்கள் அந்த தூசியின் மண்டலத்திலே வாழ்கிறீர்கள் என்பதை இந்த காரியங்கள் வெளியரங்கமாய் காண்பிக்கிறது என்று சொல்கிறார். You know, as I said, there is oneness in the heavenly man. அந்த உன்னத மனிதனிலே இருக்கிற ஒருமைப்பாடானது. You know, there are so many endeavors among, or you know, so many activities and work among the Christians to bring people into oneness. அப்படியாக listen carefully. தேவ ஜனங்களின் மத்தியிலே ஒருமைப்பாடை கொண்டு வருவதற்கு கிறிஸ்துவத்திலே அநேக விதமான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அநேக விதமான காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். You know, many things are written. அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Many conferences are held. அநேக கருத்தரங்கங்கள் நடக்கிறது. About division and how to bring about unity. பிரிவினைகளை குறித்தும் அந்த ஒருமைப்பாடை எப்படி கொண்டு வருவது என்பதை குறித்தும். You know, Christian unity has been a great subject over the years. கிறிஸ்துவ ஒருமை பாடானது இவ்வளவு வருடங்களாக ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. Yes. Sometimes people come with this kind of thought. சிலவேளை ஜனங்கள் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட வருகிறார்கள். What is important is the essential doctrines. முக்கியமான உபதேசங்கள் மாத்திரமே முக்கியம் என்று சொல்கிறார்கள். அதுதான் தேவை என்று சொல்கிறார்கள். Yes. We can come together on essential doctrines. நாம் ஒரு முக்கிய உபதேசங்களிலே ஒருமைப்படுவோம். And we will not take seriously, we will not be divided over non-essential doctrines. அப்படியாக அந்த முக்கியத்துவம் இல்லாத உபதேசங்களிலே நாம் கவனம் செலுத்த தேவையில்லை என்று சொல்கிறார்கள். Non-essential. முக்கியம் இல்லாத உபதேசங்கள். We will not be divided over that. அதை குறித்து நாம் பிரிவினையாக இருக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள். Yes. We will take a common ground. நாம் ஒரு பொதுவான ஒரு அத்திபாரத்தை போடுவோம். And we will be united on the essential doctrines. முக்கியமான உபதேசங்களிலே நாம் ஒருமைப்படுவோம். Yes, and I know that most of the time God's people use that very precious scripture found in John chapter 17. யோவான் 17 அதிகாரத்திலே காணப்படுகிற விலையேறப்பட்ட அந்த வார்த்தையை அந்த எல்லோரும் உபயோகப்படுத்துகிறார்கள். Please listen carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். Yes. Carefully and exercise those things the Lord has given to us freely. இலவசமாக தேவன் கொடுத்த அந்த காரியங்களை கவனமாய் நீங்கள் கேட்டு செயல்படுத்துங்கள். Now you know they always quote John chapter 17. அவர்கள் எப்பொழுதே யோவான் 17 அதிகாரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அங்கே இயேசு சொல்கிறார். They may be one even as we are one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. Now that is what many a time they quote. இதைதான் அநேக வேளை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். That they may be one even as we are one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. You know, now this is what many a time
the preachers and the leaders they always quote. இதை தான் अनेक வேளைகளிலே பிரசங்கியார்களும் ஆவிக்குரிய தலைவர்களும் மேற்கோள் காட்டுகிறார்கள். The great prayer of the Lord Jesus for oneness. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருமை பாட்டிற்காக ஜெபித்த அந்த ஜெபமானது. And most of the time, மேலும் பல வேளைகளிலே the scripture is made the ground for the appeal to oneness. அப்படியாக ஒன்றாக இருப்பதற்கு தேவன் அழைக்கிறார் என்பதை போலவே अनेகர் இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார்கள். Yes. There could be many other verses. இன்னும் अनेक வசனங்கள் இருக்கலாம். But this is mainly what they use. ஆனால் இந்த வசனத்தை தான் குறிப்பாக அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். Now please understand me right. ஆகவே தயவு செய்து என்னை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். I'm sharing these things not with any kind of spiritual loftiness. ஆவிக்குரிய ஒரு அகந்தையோடு கூட இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. Or from any kind of superior spiritual position. இல்லாவிட்டால் ஆவிக்குரிய உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து நான் பேசவில்லை. You know, but I share this in all humility. ஆனால் நான் ஒரு தாழ்மையோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். For this is what the Spirit has opened my eyes to see. இதையே ஆவியானவர் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளினார். You know, and I'm sure that is what the scripture says as well. அப்படியாகவே வேதமும் சொல்கிறது என்பதையும் நான் நிச்சயித்திருக்கிறேன். And my prayer is that God would open our eyes as well. நம்முடைய கண்களையும் தேவன் திறக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாகவும் இருக்கிறது. So may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, when you read these verses in John 17, யோவான் 17-ல் நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது, this is far higher than what many a time the leaders use it for. இவைகள் அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் உபயோகப்படுத்துவதை காட்டிலும் உயரமான ஒரு காரியமாகும். And that's what I want to share with us in few words. இதே சில வார்த்தைகளில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know what we see in John 17? யோவான் 14-ல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், is not as many people appeal. अनेகர் சொல்கிறது போல இவைகள் அல்ல. You know, for unity using these words. ஒருமை பாட்டிற்காக இந்த வசனங்களை உபயோகப்படுத்துகிறார்கள். But the Lord has something much deeper and higher. ஆனால் தேவன் இந்த வசனங்களிலே ஆழமான உயரமான காரியங்களை வைத்திருக்கிறார். A higher ground than that people have known. ஜனங்கள் அறிந்த ஜனங்கள் அறிந்த நிலைமையை காட்டிலும் தேவன் அதிகமான காரியங்களை இங்கு வைத்திருக்கிறார். Yes. Now when we look at the divisions we find among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பிரிவினைகளை நாம் பார்க்கும் பொழுது, yes, you know, most of those divisions, அந்த பிரிவினைகள் அநேகங்கள், they are entirely because of the earthliness of Christians. கிறிஸ்தவர்களுடைய மாம்ச தன்மையினாலே அது முழுமையாக அப்படி காணப்படுகிறது. You know, much of those divisions are linked to earthliness. அந்த பிரிவினைகளில் அநேகங்கள் அந்த பூமிக்குரிய தன்மைகளே தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. As we saw, நாம் பார்த்தது போல, from the book of First Corinthians, ஒன்னு கொரிந்தியரிலே பார்த்தது போலவே, in all the divisions that we see today in Christendom is nothing else but revealing the earthliness in the midst of God's people. இன்று நாம் கிறிஸ்தவத்திலே காண்கிறதான எல்லா பிரிவினைகளும் தேவ கிறிஸ்தவ ஜனங்களிலே காணப்படுகிறதான பூமிக்குரிய தன்மையே வேறொன்றும் அல்ல. Earthliness. பூமிக்குரிய தன்மைகள். And you know, when we read John chapter 17, மேலும் யோவான் 17-ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, this scriptures shows very clearly, இந்த வசனங்கள் மிக தெளிவாக காண்பிக்கிறது, that in the heavenly man there are no divisions. இந்த உன்னத மனிதனிலே பிரிவினைகள் இல்லை என்பதை காண்பிக்கிறது. No division exists in that realm. அந்த மண்டலத்திலே பிரிவினைகள் காணப்படுகிறதில்லை. That is what John is writing. இதைதான் யோவான் எழுதுகிறார். As he quotes the words of the Lord himself. இயேசுவானுடைய வார்த்தைகளை அப்படியே மேற்கோள் காட்டி எழுதுகிறார். In the heavenly man, இந்த உன்னத மனிதனிலே, those divisions do not exist. அப்படிப்பட்ட பிரிவினைகள் காணப்படுகிறதில்லை. It do not exist. அவைகள் காணப்படுகிறதில்லை. Yes. It cannot exist in the heavenly man. Hallelujah. உன்னத மனிதனிலே அது காணப்படவும் முடியாது. Amen. No, may that sink into our lives. இந்த காரியம் நம் இதயத்திலே வரட்டும். You know, we see that we dwell so much in the earthly, we say that that is not possible. But when you ascend to the heavenly realm and see the heavenly man, you will know that
that divisions are cannot exist there. ஆகையால் நாம் it cannot exist. நாம் அதிகப்படியாக பூமிக்குரிய தன்மையிலே இருந்து கொண்டு நாம் இது முடியவே முடியாது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உன்னத மனிதனுடைய மண்டலத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரிவினைகள் காணப்படுகிறது இல்லை என்பதை பார்க்க முடியும். And I would like to say this. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். And I was very troubled last night. கடந்த இரவு நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். In a way the enemy tried to discourage and ediriyanavan ennai sorvadaya seiya muirchi seidhan. He said you are going to speak a word tomorrow. Naalaki enna vaarthai pesa poigirai? You are going to talk about heavenly man. Unna manidhanai kurithu pesa poigirayo? And do you know what is happening? Inga nadappadhu ungalku theriyada? Among your own people. Ungalude janangal mathiyile. And I am telling you of a truth. Ore sathiyathai naan pesugiren. I battled so many battles on Saturdays. I have shared this before. நான் சனிக்கிழமை அதிக போராட்டத்தை சந்திக்கிறேன் என்று நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். That almost took my sleep off me last night. என்னுடைய தூக்கத்தை கடந்த இரவு அது எடுத்து போட்டது. You may say you look so fresh. கடந்த இரவு என் தூக்கத்தை அது எடுத்து போட்டது. You're shouting at the top of your voice. Well, that's the grace of God. But let me tell you this. I'm not saying this for any sympathy from anybody. உங்களிடத்திலிருந்து அனுதாபத்தை பெறும்படி சொல்லவில்லை. How much a man and a woman can be discouraged by bringing earthliness into the heavenlies. அப்படியாக உன்னத காரியங்களிலே பூமிக்குரிய காரியங்களை கொண்டு வரும்பொழுது ஒரு தேவ மனிதனோ மனுஷியோ எவ்வளவு சோர்ந்து போக முடியும் என்பதை சொல்கிறேன். I had to encourage myself. ஆகவே என்னை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். I had to fight with myself. என்னோடு கூட நான் போராட வேண்டும். With the help of the spirit of God. ஆவியின் உதவியோடு கூட. On my bed. என்னுடைய படுக்கையிலே. And so I'm sharing this with all my heart. ஆகவே முழு இதயத்தோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். You know, in the realm of the heavenly, இந்த உன்னத மண்டலங்களிலே, that this divisions cannot exist. இந்த பிரிவினைகள் காணப்பட முடியாது. And I want to tell you the restoration of Zion is a reality. He loves the dwellings of Zion more than all the dwellings of Jacob. ஆகவே மறுபடியும் நிலைப்படுதல் என்பது இது நிச்சயமாக ஒன்று நடக்க போகிறது. அவர் யாக்கோபின் வாசஸ்தலங்களிலே அந்த சியோனின் வாசல்களை அதிகமாய் நேசிக்கிறார். You know, so in the heavenly man, that's what John says. அந்த உன்னத மனிதரே அதேதான் யோவான் சொல்கிறார். They may be one even as we are one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. Oh my God, open our eyes of understanding. நம்முடைய புரிதலின் கண்களை தேவன் திறக்கட்டும். Divisions cannot exist there. அங்கே பிரிவினைகள் காணப்பட முடியாது. And they do not exist. அங்கே காணப்படவும் காணப்படாது. Yes. You know, only when believers, விசுவாசிகள், as God's people, தேவ ஜனங்களாக, we dust off all the shake off all the dust. எல்லா தூசியையும் நாம் உதறிவிடும் பொழுது மாத்திரமே, and remove this earthliness. அந்த பூமிக்குரிய தன்மையை எடுத்து போடும் பொழுது மாத்திரமே, and we take that heavenly ground. அந்த உன்னத நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது, the ground of the heavenly man. அந்த உன்னத மனிதனுடைய அஸ்திபாரத்தை போடும் பொழுது, making one man, இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக்கி, amen, that is where there will be no division. அங்கதான் பிரிவினைகளை காணப்படாது. You know, conforming to the heavenly man, உன்னத மனிதனோடு கூட ஒன்றாகுவது. You know, there such divisions will cease to affect them. அப்படிப்பட்ட பிரிவினைகள் அங்கு, those divisions will cease to affect them. அவர்களை அப்படிப்பட்ட பிரிவினைகள் பாதிக்காது. Will cease, it will stop affecting. அவர்களை பாதிப்பதிலிருந்து அது நிறுத்திவிடும், நிறுத்தப்படும். Those things are there. அந்த காரியங்கள் உண்டு. You speak a different language. நீங்கள் வேறு பாஷைகளை பேசுகிறீர்கள். I speak a different language. நான் வேறு பாஷை பேசுகிறேன். You have a different color. நீங்கள் வேறு நிறத்தை. I have a different color. நான் வேறு நிறத்தை கொண்டிருக்கிறேன். Your family background is one thing. உங்கள் குடும்ப பின்னணி ஒன்று. Mine is another thing. என் பின்னணி ஒன்று. But remember, when we come into the realm of the heavenlies, ஆனால் உன்னத, into that heavenly man, these differences are do not exist anymore. ஆனால் நீங்கள் உன்னத மனிதனுடைய மண்டலத்திற்கும் உன்னத மனிதருக்கும் வரும் பொழுது இப்படிப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் நின்று போகிறது. இவைகள் காணப்படவே காணப்படாது என்று சொல்கிறேன். அவைகள் உண்டு நீங்கள் பூமிக்குரிய மண்டலத்தில் இருக்கும் பொழுது. But when you come into your calling in Christ Jesus, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய அழைப்பிற்கு நீங்கள் வரும் பொழுது, when you come into that one new man, அந்த ஒரே புதிய மனுஷனுக்கு வரும் பொழுது, when you come into the heavenly man, நீங்கள் உன்னத மனிதனுக்கு வரும் பொழுது, those things do not exist. அந்த காரியங்கள் in that realm, அந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறதில்லை, காணப்படவும் கூடாது. That is what we read in John 17. இதைதான் யோவான் 17 நாம் வாசிக்கிறோம். It's a matter of it's a matter that we should take a careful note of. இதை நாம் மிக ஜாக்கிரதையாக காண வேண்டிய ஒரு காரியமாகும். The whole
You know, when John wrote this gospel, இந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதிய பொழுது, the object of John to bring this was to bring this heavenly man in chapter 17. யோவான் 14-லே இந்த உன்னத மனிதனை கொண்டு வரும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட இதை எழுதினார். And to show how this heavenly man supersedes and supplants the earthly dust man. அப்படியாக இந்த உன்னத மனிதன் எவ்வளவாக அவன் உயர்ந்து அந்த இடத்திலே மாம்ச மனிதன் இருக்க வேண்டிய இடத்திலே உன்னத மனிதன் காணப்படுகிறான் என்று பார்க்கிறோம். Supersedes and supplants. அந்த மாம்ச மனிதனை அவன் தாண்டி அவனுக்கு மேலாக எழும்பி அவன் இருக்க வேண்டிய இடத்திலே உன்னத மனிதன் காண்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். Yes, okay. Now let's just read one of some of these verses here in chapter 17. இங்க சில வசனங்களை வாசிக்கலாம். These words spake Jesus. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, and lifted up his eyes to heaven and said, Father, the hour is come. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய, glorify thy son, that thy son may glorify thee. இவைகளை இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இரண்டாம் வசனம். Yes. Hallelujah. These things spake Jesus. இந்த காரியங்களை சொன்ன பின்பு, lifting his eyes to heaven, தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, he said, Father, பிதாவே, the hour is come. வேலை வந்தது. And then he said in verse 5, ஐந்தாம் வசனம், glorify thou me, பிதாவே, glorify thou me with thine own self. Verse 5, brother, towards the end. Yeah, மகிமை எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை, with the glory which I had with thee before the world was, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். Now please, we know these verses. இந்த வசனங்கள் நமக்கு தெரியும். Let us read that again. மறுபடியும் வாசிக்கலாம். I am reading again these selected portions. அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை வாசிக்கிறேன். These words spake Jesus and lifted up his eyes to heaven and said, Father, the hour is come, glorify thy son, that thy son may also may glorify thee. Please. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். And verse 5 again. மறுபடியும் ஐந்தாம் வசனம், and now, O Father, glorify thou me with thine own self, with the glory which I had with thee before the world was. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். Amen. Amen. He lifted his eyes to heaven. வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுத்தார். He was praying to the Father. பிதாவிடத்தில் ஜெபித்தார். You know, one thing that we need to see by the eye of the Holy Spirit. நீங்கள் ஆவிக்குரிய கண்களோடு ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். And may God open your eyes. உங்களுடைய கண்களை தேவன் திறக்கட்டும். That's what my prayer is. அதுவே என்னுடைய ஜெபமாய் இருக்கு. As God is opening my eyes. கண்களை தேவன் திறந்திருக்கிறபடியால். You know, the setting of this prayer. இந்த ஜெபம் ஆரம்பிக்கிற இடம், you know, is in eternity. அது நித்தியத்தில் ஆரம்பிக்கிறது. Amen. Amen. Though he is praying it on the earth, அவர் பூமியிலே ஜெபித்தாலும் கூட, the prayer is actually in eternity. The setting of this prayer is in eternity. இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம் நித்தியத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். It is outside of time. காலத்தை கடந்து இருக்கிறது. Amen. Amen. And remember what he says towards the end in verse 5. ஐந்தாம் வசனம் கடைசியிலே, before the world was, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே. Amen. 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 And that takes us to a realm and a place where it was, you know, much before the time or outside of the time. இந்த ஒரு காரியமானது அந்த காலத்தை கடந்திருக்கிற மண்டலத்திற்கு நம்ம எடுத்து செல்கிறது. Hallelujah. நேரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கிற மண்டலத்திற்கு. Hallelujah. So when Jesus began to pray this prayer,
He was not on the earth realm, but we can see him right there in the heavenlies, into the realm of eternity, out of time, into the time of eternity. அப்படியாக பூமியில் இயேசுவானவர் இந்த ஜெபத்தை ஜெபித்த பொழுது அவர் பூமிக்குரிய மண்டலத்திலே காணப்படவில்லை. அந்த காலத்திற்கு காலத்தை கடந்து அந்த நித்திய மண்டலத்திலே ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்பட்டார். Prayer began, then you will begin to see the whole prayer is now talking about the heavenly man, the heavenly realm. அப்படியாக இந்த ஜெபத்தின் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது உன்னத மனிதனை குறித்து பேசுகிறார், உன்னத மனிதனுடைய காரியங்களை ஜெபிக்கிறார். நீங்க சில காரியங்களை வாசிக்கலாம். கடைசியிலே that they may be one even as we are. Verse 11 towards the end. That they may be one as we are. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி. Amen. Amen. Is there in your Bible? உங்கள் வசனத்தில் இருக்கிறதா? Verse 11, 17, 11. 17, 11 வசனம். Yes. You know, so here we feel, see the Lord praying again that they may be one. அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி என்று மறுபடியும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes. Now just go down further. மேலும் தொடர்ந்து. Verse 15. 15ஆம் வசனம். Yes. Verse 14 onwards. 14 இருந்து. I have given them thy word, and the world hath hated them because they are not of the world. நான் உம்முடைய வார்த்தையை. Even as I am not of the world. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம். Yes. Amen. Now these are to be read in the light of light the Holy Spirit is giving to us now. இப்பொழுது ஆவியானவர் கொடுக்கிற in the light of that. ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்திலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The world hath hated them. தேவன் because they are not of the world. உலகம் அவர்களை பகைத்தது. Even as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தானல்ல. I pray not that thou shouldest take them out of the world. இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல். But that thou shouldest keep them from the evil. நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். You know they are not of the world. அவர்கள் உலகத்தார் அல்ல. Even as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல. Now you see repeatedly the Lord is saying these words in his prayer. தன் ஜெபத்திலே மறுபடியும்மாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். Amen. As I said, the setting of this prayer is in eternity. இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம் நித்தியத்திலே இருக்கிறதை நான் சொன்னேன். The setting of this prayer is out of time. அது காலத்தை கடந்து அந்த ஜெபம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். And he says they are not of the world. அவர் சொல்கிறார் அவர்கள் உலகத்தார் அல்ல. Even as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல. I am not of the world. நான் உலகத்தான் அல்ல. The men that you have given me out of the world. உலகத்திலிருந்து நீர் எனக்கு கொடுத்த ஜனங்கள். Amen. 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 Hallelujah. Amen. I am not of this world. And the ones whom you have given me, they are also taken out of the world. Oh, Holy Spirit, open our eyes. Let the scales fall off from our eyes. Amen. Amen. Seek the Lord. Pray, Lord, open my spiritual eyes. I am not of the world. The men whom thou gave us me out of the world. உலகத்திலிருந்து நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் they are not of the world. அவர்களும் உலகத்தார் அல்ல. They are out of the world. அவர்கள் உலகத்திலிருந்து வந்தவர்கள். Yes. I am not of the world. நான் உலகத்தான் அல்ல. Amen. So here we see the setting is outside of time. ஆகவே காலத்தை கடந்து இந்த ஜெபமானது ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். Amen. Amen. The whole setting is out of time. காலத்தை கடந்து எல்லா காரியங்களும் இருக்கிறது. And it's outside of the world. அந்த உலகத்தை தாண்டி இது காணப்படுகிறது. Amen. And there you find a unity. அங்குதான் நீங்கள் ஒருமைப்பாட்டை பார்க்கிறீர்கள். Amen. Amen. Out of time, out of this world, there you find a unity. காலத்தை கடந்து உலகத்தின் வெளியே அங்கு நீங்கள் அங்க ஒருமைப்பாட்டை பார்க்கிறீர்கள். That they may be one. அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி. Amen.
they are not of the world. Alla. Therefore, they can be one. Amen. Just as you and me are one, Father. Hallelujah. Amen. Amen. Oh, God, open our eyes. Let not unbelief say this is too high for me. But if God has willed it in your life, if God has willed this in your life, and God has called you with a purpose, who are you to say to Him? God is responsible. But you cannot be responsible. Saying that God, you are responsible. You drag me, lift me. Get me somehow. No. Rise. Shake thyself. Amen. Amen. You know one thing. If you read closely those verses, you will find her chains are not held by anybody. Those chains are not held by anybody. அவளை கட்டிருக்கிற சங்கிலியானது ஜிர்கோ கிசின பக்கடானே அவளை கட்டிருக்கிற சங்கிலியானது யாரினாலும் பிடிக்கப்படவில்லை. Don't say Satan has bound me and kept me. சாத்தான் என்னை கட்டி வைத்திருக்கிறார். He is holding the chain. He is not holding the chain. என்ன சொல்ல வேண்டாம். சாத்தான் அந்த செயினை பிடிக்கவில்லை. Why put the blame on him? அவன் மேல் ஏன் பழி போடுகிறீர்கள்? Poor chap. அவன் ஒரு he is nasty, he is witty. அவன் ஒரு ஆபத்தானவன் தான். We know. சில but many a time பல நேரங்களிலே he does not know what you are saying. நீங்கள் சொல்வது அவனுக்கு தெரியாது. He does not know what you are saying. நீங்கள் சொல்வது அவனுக்கு தெரியாது. He says I never did that. நான் செய்யவே இல்லை என்று சொல்வான். The chains அந்த சங்கிலி are not held by him. அவனால் பிடிக்கப்படவில்லை. Amen. Amen. Those chains are not held by him. அந்த சங்கிலிகள் அவனால் பிடிக்கப்படவில்லை. Then who is holding it? யார் அதை பிடித்திருக்கிறது? Yourself. நீங்கள் தான். It's time to end the blame game. ஆகவே இந்த பழி போடுதலுடைய விளையாட்டை நிறுத்தி விடுகிற நேரம் வந்துவிட்டது. Take on the responsibility. நீங்கள் பொறுப்பை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. I want to tell you a responsible church will move on in God. தேவனுக்குள்ளாக பொறுப்பாக இருக்கிற ஜனங்கள் முன்னேறுவார்கள் என்று நான் சொல்கிறேன். Amen. Oh my God, open our eyes. தேவன் நம் கண்களை திறக்கட்டும். Yes. So we see the setting is outside of time, it's outside of the world. ஆகவே அந்த ஜெபத்தின் ஆரம்பமானது காலத்தை கடந்து இருக்கிறது, அந்த உலகத்திற்கு வெளியே இருக்கிறது. And you see the unity in that realm. அந்த மண்டலத்திலே ஒரு ஒருமைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். You know that they may be one. அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி. Now remember that they may be one can only happen in a particular setting. அந்த ஒன்றாய் இருக்கும்படி என்கிற அந்த காரியமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமே நடக்கும். Amen. Let me say that again. That oneness, that they may be one, can only happen in a particular realm, not in every realm. எல்லா மண்டலங்களிலும் அந்த ஒருமைப்பாடு காணப்படாது. அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி என்பதை அந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் தான். அந்த மாம்சத்திற்குரிய மண்டலத்திலே, தூசியின் மண்டலத்திலே இது காணப்படவே காணப்படாது. Hallelujah. Hallelujah. It requires a particular setting. அது ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் அதுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. It can only happen in that realm. அந்த மண்டலத்தில் மாத்திரமே அது நடக்க முடியும். You know, and I want to say, saints of God, தேவ பரிசுத்தவான்களே, you will never have it. நீங்கள் அதை பெற முடியாது. While men are earthly, மனிதன் பூமிக்குரிய தன்மையில், sitting in dust, தூசியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, chained in their own standards of their own judgment, தங்களுடைய சொந்த நியாய தீர்ப்பினால் அவர்கள் கட்டியிருக்கிற தன்மையில் இருக்கும் பொழுது, having their own conduct, தங்களுடைய சொந்த நடக்கையின்படி, and in their own spirituality, தங்களுடைய சொந்த ஆவிக்குரிய காரியங்களை கொண்டிருக்கும் பொழுது, remember it can never happen in that realm. அந்த மண்டலத்திலே காணப்படவே காணப்படாது என்று நான் சொல்கிறேன். It can never happen in that. அந்த மண்டலத்திலே நடக்கவே நடக்காது என்று சொல்கிறேன். Hallelujah. Amen. May God open us. தேவன் நம்மை our eyes. கண்களை திறக்கட்டும். So dust all or shake of the dust is a very deep thing, brothers and sisters. ஆகவே தூசியை உதறிவிடுதல் என்பது ஒரு ஆழமான காரியம் தேவ ஜனங்களே. God is taking us to the depths. தேவன் நம்மை ஆழங்களில் எடுத்து செல்கிறார். You know, a vast amount of Christianity today
is earthly. இன்று கிறிஸ்தவத்திலே अनेक கிறிஸ்தவமார்கள் பூமிக்குரிய தன்மையில் காணப்படுகிறார்கள். It is according to the standards of men. அது மனிதனுடைய தரத்தில் இருக்கிறது. And the prayer of the Lord Jesus can only possibly be answered and fulfilled when God's people would leave that realm. அந்த மண்டலத்தை தேவ ஜனங்கள் விடும் பொழுது மாத்திரமே இயேசுவானவருடைய ஜெபமானது அது உண்மையாக நிகழும், அது உண்மைக்கு வரும். Yes. The prayer of the Lord Jesus can only possibly be fulfilled when God's people are willing to leave those earthly realms and come into the realm of the heavenly. அப்படியாக பூமிக்குரிய மண்டலங்களை தேவ ஜனங்கள் விட்டு உன்னத மண்டலங்களுக்கு வரும் பொழுது மாத்திரமே இயேசுவானவருடைய ஜெபமானது நிறைவேறும், உண்மையாக நிறைவேறும். Yes. And remember, உணர்ந்து கொள்ளுங்கள், the Lord made it very clear. கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். You know, when we talk about heavenly, உன்னதங்களை குறித்து பேசும் பொழுது, it does not mean that you have to literally leave the earth. இந்த பூமியை விட்டு போவதை இது குறிக்கவில்லை. Now that's made very clear in chapter 17. 17th அதிகாரத்திலே தெளிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Lord made it very clear in verse 15. 15th வசனம். I pray not that thou shouldest take them out of the world. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் என்று ஜெபிக்கிறார். Out of the world. உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. Yes. But that thou shouldest keep them from the evil. நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். I pray that thou shouldest take them out of the world. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல். But thou shouldest keep them. நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படி உலகத்திலே வேண்டிக்கொள்கிறேன். They are not of the world. அவர்கள் உலகத்தார் அல்ல. Amen. They are not of the world. அவர்கள் உலகத்தார் அல்ல. I don't say that you should take them out of the world. இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டிக்கொள்ளவில்லை. Now that makes one thing very clear. ஒரு காரியம் இது தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. It is not a literal leaving of the world. இந்த உலகத்தை சரீர பிரகாரமாக விட்டு விலகுவது என்பதல்ல. Amen. Oh brother, that we know. நமக்கு தெரியும். But let's please listen carefully. கவனமாய் கேளுங்கள். That doesn't mean we are to literally leave the world. இந்த உலகத்தை நாம் சரீர பிரகாரமாக விட்டு விலகுவது என்பதல்ல. No, never. அப்படியாக இல்லை. But it is a spiritual and inward detachment. ஆவிக்குரிய உள்ளான பிரிவாகும். Amen. An inward and spiritual detachment from the world. உலகத்திலிருந்து ஆவிக்குரிய உள்ளாக நாம் விலகுவதை இது குறிக்கிறது. It is an inward spiritual separation. அப்படியாக ஆவிக்குரிய உள்ளான ஒரு பிரிவை இது காண்பிக்கிறது. From the standards, அந்த வரம்பிலிருந்து, the ways, அந்த உலகத்தின் வழியிலிருந்து, the wisdom, அந்த உலக ஞானத்திலிருந்து, the philosophy, தத்துவங்களிலிருந்து, the values, அந்த மதிப்பீடுகளிலிருந்து, the lifestyle, அந்த வாழ்க்கை முறையிலிருந்து, well it goes on. அப்படியாக சொல்லிக் கொண்டே போகலாம். It's a separation. அது ஒரு பிரிவை காண்பிக்கிறது. From these things of the world. இந்த உலகத்தின் இந்த காரியங்களிலிருந்து விலகுவதை குறிக்கிறது. Amen. Amen. A separation. ஒரு பிரிவு. A detachment, ஒரு விலகுதல், which is spiritual and inward, அது ஆவிக்குரிய உள்ளான ஒரு காரியமாகும், which will be reflected in our outward actions as well. அவைகள் நம்முடைய வெளியரங்கமான நடக்கைகளிலே காணப்படுகிறதாகவும் இருக்கிறது. Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். It's not only a detachment, அது ஒரு விலகுதல் மாத்திரமல்ல, and a separation, அது பிரிவு மாத்திரமல்ல, but it is also the actuation of the heavenly principles. அந்த உன்னத நியமங்களினுடைய உண்மையாகும். Amen. Leave, விலகு, but cleave, விலகு ஆனால் பிடித்துக்கொள், flee, ஓடு, but follow after, ஆனால் பின்பற்று. Amen. Amen. This is God's word. இதுவே தேவ வசனம். Flee, ஓடு. Paul says to Timothy, Paul சொல்கிறார், 2 Timothy 2:22, which I always say is the victory song. அது எப்பொழுதே அது ஜெய அடையாளம். 2 Timothy 2:22. Young people will never forget if you understand. வாலிபர்கள் 2 Timothy இதை புரிந்து கொள்ள முடியும். 2:22. 2 Timothy 2:22. Flee from all youthfulness. வாலியத்திற்குரிய எல்லா இச்சைகளுக்கும் விலகி ஓடுங்கள். And it doesn't stop there. அதோடு கூட நிற்கிறதில்லை. But follow after. நீங்கள் மேலும் பின்பற்றுங்கள். Amen. Together with
those who are following after it. யாரெல்லாம் Amen. தேவ பக்தியை பின்பற்றுகிறார்களோ அவளோடு கூட பின்பற்றுங்கள். And there is a following. ஆகவே விடுவது மாத்திரமல்ல பின்பற்றுவதும் ஒரு விடுதல் and there's a cleaving. ஒரு பிடித்தலும் உண்டு. Now this is God's word. இதுவே தேவ வசனமாகும். So it's not enough to inwardly detach and separate. ஆகவே உள்ளாகன விதமாக பிரிதல் விலகுதல் மாத்திரம் போதாது. But there is an actuating. அது ஒரு உண்மையாக மாற வேண்டும். A following after. அதை பின்பற்றுவதை நாம் பார்க்கலாம். A cleaving onto. அந்த ஒரு காரியத்தை பிடிப்பதாகும். The principles of the heavenly. அந்த உன்னத நியமங்களினுடைய தத்துவங்களை பிடிப்பது. To the heavenly principles. அந்த உன்னத நியமங்களை Our minds be governed by the heavenly. நம்முடைய சிந்தைகள் உன்னத மண்டலங்களிலே பிடிக்கப்பட வேண்டும். Our conceptions. நம்மளுடைய கரு. Our values. நம்முடைய மதிப்பீடுகள். Amen. These are now heavenly. இவைகள் உன்னதங்களை சார்ந்திருக்கிறது இப்பொழுது. Amen. Oh, this is very important, ஆகவே, brothers and sisters. இது மிக முக்கியமாகும் தேவ ஜனங்களே. Hallelujah. Praise be to God. தேவனுக்கே மகிமை. You know, listen carefully. கவனமாய் கேளுங்கள். This is our need. இதுவே நம்முடைய தேவையாகும். This is our need. இதுவே நம்முடைய தேவை. Amen. Amen. Do you sense that need within you? உங்களுக்குள்ளாக இந்த தேவையை உணர்கிறீர்களா? At least in front of me, yes. எனக்கு முன்பாக ஆமாம் என்று சொல்லுங்கள். You can say no afterwards. அதற்கப்புறம் என்ன நடக்கும் என்று தெரியாது. Or you can continue in the yes. அந்த ஆமாம் என்று சொல்லியே போய் கொண்டிருக்கலாம். Praise God. Oh my brothers and sisters. தேவ ஜனங்களே, I want to tell you this is the need of the church. சபையினுடைய தேவை இதுதான் என்று நான் சொல்கிறேன். Daughter of Zion, the day of your deliverance and restoration is come. சீயோன் குமாரத்தியே, உங்களுடைய விடுதலையின் நாள் வந்துவிட்டது. உங்களுடைய மறுபடியும் நிலைபெறுகிற நாள் வந்துவிட்டது. Therefore the redeemed the Lord shall return. ஆகவே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். How? எப்படி? How will they return? எப்படி வருவார்கள்? அபி क्या करें जाना पड़ेगा ஜாயன் में क्या? சீயோனிலே போக வேண்டும் என்று சோர்ந்து போய் அல்ல. They are coming with singing. அவர்கள் ஆனந்த களிப்புடன் வருவார்கள். Hallelujah. Hallelujah. Not like the child who does not want to take bath. குளிப்பதற்கு விரும்பாத குழந்தையைப் போல அல்ல. May God save us. தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். May God really deliver us, brothers and sisters. தேவ ஜனங்களே, தேவன் உண்மையாக நம்மை விடுதலை செய்யட்டும். Saints, may God deliver us and bring us into this realm. பரிசுத்தவான்களே, தேவன் நம்மை விடுதலை செய்து இந்த மண்டலத்திலே கொண்டு வரட்டும். You know, so but when you are not there, ஆனால் நீங்கள் அங்கு இல்லாமல் இருந்தால், you come down to the நீங்கள் பூமிக்கு வருகிறீர்கள். What happens? என்ன நடக்கிறது? I am of Paul. நான் பவுலை சேர்ந்தவன். I am of Apollos. நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன். I am of Peter. நான் பேதுருவை சேர்ந்தவன். I am of Luther. நான் லூதரை சேர்ந்தவன். I am of Wesley. நான் வெஸ்லியை சேர்ந்தவன். You understand what I mean? புரியுதா உங்களுக்கு? You know, when you look at all these revivals, இந்த எழுப்புதல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, when you look at the reformation, அந்த மறுமலர்ச்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, we can definitely see a wind from heaven. அந்த ஆவி, அந்த தேவனுடைய காற்றை நாம் பார்க்க முடியும். பரலோகத்தின் காற்றை பார்க்க முடியும். It had its beginnings in the heavenlies. அவர்களுடைய ஆரம்பம் உன்னதங்களிலே இருந்தது. But afterwards, ஆனால் அதற்கப்புறம், the greatest tragedy that we can read in the history is, அந்த வரலாற்றிலே மிகப்பெரியதான ஒரு காரியத்தை, you know, it began to take, you know, into the earthlies, or the earthliness began to come into this. அவைகளுக்குள்ளாக பூமிக்குரிய தன்மைகள் வர ஆரம்பித்ததை பார்க்கிறோம். Yes. We can mention many more names, not only Luther and Wesley, but many more names. Luther, Wesley, matramalla pala naamangalai naam solla mudiyum. These men have gone. Indha manithargal poi vittargal. These men have gone and left the world. Indha ulagathai vittu indha manithargal poi vittargal. But today we find so many things of the earthly there. Anal inge indru naam enna paarkirom ippozhudhu bhoomikkuriya thanmaigal ange kaanapadugiradhe paarkirom. All belongs to the same realm. The realm of the earth. இந்த பூமிக்குரிய மண்டலம் தான் அங்கு காணப்படுகிறது. Amen. Amen. So it is very necessary, brothers and sisters. ஆகவே தேவ ஜனங்களே, இது மிக மிக முக்கியமானது. You know, if we are to deepen our fellowship, நம்மளுடைய ஐக்கியத்தை நாம் ஆழப்படுத்த விரும்பினால், you know, if we are to grow in the Lord, தேவனுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்றால்,
If we are to get into a greater spiritual measure, அப்படி ஆவிக்குரிய பெரிய விஸ்தாரமாக வர விரும்பினால், or come into the greater heights of the heavenly man, அந்த உன்னத மனிதனுடைய பெரிய காரியங்களுக்கு வர விரும்பினால், you want to come into a spiritual enlargement in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை வர விரும்பினால், you want to come into a fuller expression of the Lord, தேவனுடைய முழுமையான நிறைவின் வளர்ச்சிக்கு வர விரும்பினால், remember one ஒரு காரியத்தை உணருங்கள், it can only happen இது மாத்திரம் when we continue to remain in that realm. அந்த மண்டலத்திலே தொடர்ந்து நீங்கள் காணப்படும்போது மாத்திரமே இது நடக்கும். Amen. 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 So this is very important. ஆகவே இது மிக முக்கியம். Maintaining our lives in that realm is very very important. அந்த மண்டலத்திலே நம்மளுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியமாகும். Yes. You know, now look at this scripture in Ephesians chapter 3. Ephesians 3rd adhigaram. Yes. The spiritual enlargement results in an expression of great fellowship. அப்படியே அந்த ஆவிக்குரிய விஸ்தார தன்மையானது அந்த ஐக்கியத்திலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Yes, now look at that fellowship. அந்த ஐக்கியத்தை பாருங்கள். Look at that fellowship in Ephesians chapter 3. எபேசியர் 3rd அதிகாரத்தில் இருக்கிற ஐக்கியத்தை பாருங்கள். You know, it's tremendous to see. இதை பார்ப்பது மிக அருமையான ஒன்று. The fuller expression of fellowship. அந்த ஐக்கியத்தினுடைய முழுமையான நிறைவு. When we come into the spiritual enlargement in the heavenly man. அந்த உன்னத மனிதனிலே நீங்கள் ஆவிக்குரிய விசாரத்தை அடையும் பொழுது. You know, verse 9, and to make all men see what is the fellowship of the mystery which from the beginning of the world had been hidden God who created all things by Christ Jesus Christ to the intent that now unto the principalities and powers in heavenly places might be known by the church the manifold wisdom of God. Hallelujah. Amen. அப்படியாக உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10th verse 11th verse. You can see இதை நீங்கள் பார்க்க முடியும். The fuller expression of fellowship. அந்த ஐக்கியத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு. The mystery of that fellowship. அந்த ஐக்கியத்தினுடைய ரகசியம். The power of that fellowship. அந்த ஐக்கியத்தினுடைய வல்லமை. The power of that heavenly man. அந்த உன்னத மனிதனுடைய வல்லமை. Brings us to that realm of a greater and fuller expression of the fellowship. ஐக்கியத்திலே மிகப்பெரியதான மிக முழு நிறைவை அடைந்த ஒரு ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. அங்கு நம்மை கொண்டு வருகிறது. Yes, to the intent that through the church சபையின் மூலமாக there's going to be a great manifestation of the wisdom of God. தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்பட போகிறது என்று சொல்கிறார். So listen carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். Spiritual enlargement. ஆவிக்குரிய வளர்ச்சி. Growth. விஸ்தாரம். Maturity. பரிபூரணம். All these இவைகள் எல்லாம் is a matter of getting away from that old man, dust man, that natural man realm. அந்த தூசியின் மனிதன் அந்த பூமிக்குரிய மனிதன் சுபாவ மனிதனில் இருந்து வெளிவருகிறதாகவே இருக்கிறது. You know, amen. The enlargement. ஆவிக்குரிய வளர்ச்சி. The growth. அந்த விஸ்தாரம். The maturity. அந்த பரிபூரணம். That we all desire in our lives. நம் வாழ்க்கையில் நாம் அதை எதிர்பார்க்கிறோமே. Is a matter of getting away. அவைகள் எல்லாம் எல்லாம் அந்த மண்டலத்திலிருந்து வெளிவரும் பொழுதே காணப்படும். Amen. Amen. As long as we are in that realm, I tell you, all our meditation, all our exercises are of no use. நாம் அந்த மண்டலத்திலே காணப்படுகிற வரையிலே நம்முடைய தியானம் நம்முடைய எல்லா விதமான நடக்கைகளும் அது விரயமாய் போகிறது. Yes. When we are on Sunday. நாம் ஞாயிற்றுக்கிழமையில் in the gathering கூடுகையில் நாம் எங்கே இருக்கிறோம்? Heavenly. உன்னதங்களிலே. Just as the meeting is over, கூடுகை முடிந்த பிறகு we go down earth. நான் பூமிக்கு செல்கிறோம். We begin to talk earthly. பூமிக்குரியவளை பேச ஆரம்பிக்கிறோம். We meet somebody on the earth. பூமிக்குரிய மனிதனை சந்திக்கிறோம். We talk like him. அவனைப் போலவே பேசுகிறோம். Bus. All right. முடிந்து விட்டது.
Of course, he may not understand the heavenly language, no doubt. அவனுக்கு If you speak in tongues, he doesn't understand. அந்த அந்நிய பாஷை பேசினால் அவனுக்கு உண்மையாக புரியாது. But remember, ஆனால் ஒரு காரியம் உணர்ந்து கொள்ளுங்கள். Many a time, பல நேரங்களிலே, we do not maintain. அதை நாம் தக்க வைத்துக் கொள்கிறதில்லை. This is what we have to repent of in our life. நம்முடைய வாழ்விலே எதிலிருந்து தான் நாம் மனம் திரும்ப வேண்டும்? You know, this has been the great drawback. இதுதான் மிகப்பெரிய mistake. Among God's people. இதுவே தேவ ஜனங்களில் மத்தியிலே காணப்படுகிற பின்னடைவு தவறாகவும் இருக்கிறது. We must get away. நாம் இதிலிருந்து விலக வேண்டும். Lord help me. தேவனே உதவி செய்யும். To remain in the heavenly realm. அந்த உன்னத மண்டலங்களிலே நான் காணப்பட வேண்டும் தொடர்ந்து. And are you to leave this earth for that? அதற்காக பூமியை விட்டு விலக வேண்டுமா? No. இல்லவே இல்லை. You have given me out of the world. உலகத்திலிருந்து என்னை கொண்டு அவர்களை கொடுத்து. But Lord, I pray, Father, I pray. இதாவே நான் ஜெபிக்கிறேன். That you don't take them out of the world. உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம். Can you understand this language? இதை புரிகிறதா? You have given me. நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். அவர்களை out of the world. உலகத்திலிருந்து. But I pray. ஆனால் நான் ஜெபிக்கிறேன். That you don't take them out of the world. உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக் கொள்ள வேண்டாம். Amen. Now that's important. இதுவே மிக முக்கியம். So don't say brother joy told us to be heavenly so I am going to leave everything ஆகவே எல்லாவற்றையும் I leave my job my wife my children என்னுடைய வேலை குழந்தைகளை மனைவிகளை மனைவியை விட்டு போகிறேன் என்று சொல்லவேண்டாம் I did not say that neither Jesus prayed for that இயேசுவானவர் அதற்காக ஜெபிக்கவில்லை நானும் அதை சொல்லவில்லை Amen May God help us to see தேவன் நம்மை உதவி செய்யட்டும் So we must move or get away from that earth realm ஆகவே இந்த பூமிக்குரிய மண்டலத்திலிருந்து நாம் நிச்சயமாய் விலக வேண்டும் Now we realize how much of dust is inside. இப்பொழுது நமக்கு தெரிகிறது எவ்வளவு தூசி நம்மிடத்தில் இருக்கிறது. Now we are going to have all these ACs soon switched on. இப்பொழுது நம்முடைய AC எல்லாம் ஆன் பண்ண போகிறோம். But before we switch on this. ஆனால் அதற்கு முன்பாக we will call the man who will come and do servicing. அந்த இதை பழுது பார்க்கிறவனை நாங்கள் கொண்டு வருவோம். You know sometimes we used to call the local people. சில சமயம் லோக்கல் ஜனங்கள் வருவார் ஒரு பையன் வருவான் ஒரு டூத் பிரஷை கொண்டு வருவான் அவன் சொல்லுவான் அதை சர்வீஸ் பண்ண வேண்டும் ஒரு மக்களே தண்ணியை எடுத்து அந்த பிரஷை வைத்து அதை அவன் கழுவுவான் But the real guy comes ஆனால் உண்மையான மனிதன் வரும்பொழுது he comes with a pressure pump அவன் ஒரு I tell you he blows off everything avan oru pressure pump ai kondu varuvan ellavathum god is using the pressure pump devan anda pressure pump ai upayogapaduthukiraan blowing off every dust that has been there for many years we have been using the toothbrush every sunday apdiyaga anda ovvoru naayathukalamayum naam brushai dhaan upayogapaduthukiraan oru mug water hallelujah amen amen I used to do that naan adhai seiven But I realize that doesn't really work. அது உண்மையாகவே வேலை செய்யாது. Do you realize that? நீங்களும் உணர்ந்தீர்கள். Not about your AC. உங்களுடைய ஏசியை குறித்து அல்ல. But your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து. Amen. May God come in. தேவன் வரட்டும். Let the service engineer come in. அதை பழுது பார்க்கிற. Let the Holy Spirit in. I tell you, he is going to do a thorough job in our lives in these days. அப்படியாக அந்த ஆவியானவர் வரட்டும். அவரே பழுது பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை நான் சொல்கிறேன். Thank you Jesus. You know but when we come to the Corinthian church again. மறுபடியும் கொரிந்திய சபைக்கு நாம் வரும்பொழுது this is the earthliness and the dust we see so much accumulated in the church in Corinth. இந்த தூசியே அதிகமாக கொரிந்திய சபையிலே சேர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And religiously in the Galatian church as we saw last two. கடந்த இரண்டு வாரங்களாக இவைகள் மத பிரகாரமாக கலாத்தியரில் காணப்பட்டது என்பதை பார்த்தோம் எஸ் Now this is something that we must overcome இந்த ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது we cannot be like the corinthians we cannot be like the galatians நாம் கொரிந்தியராகவும் இருக்க கூடாது கலாத்தியராகவும் இருக்க கூடாது remember one thing ஒரு காரியத்தை உணருங்கள் christ known Jesus Christ known in a spiritual way is the ground. இயேசு கிறிஸ்துவானவரை ஆவிக்குரிய விதமாகவே பார்க்க வேண்டும் அதுதான் அஸ்திவாரம். We no longer know any man in the flesh. நாம் யாரையும் எந்த மனிதனையும் மாம்சத்தில் இனிமேல் அறிகிறது. Amen. Hallelujah. Hallelujah. We have to know Christ in a spiritual way. நாம் கிறிஸ்துவை ஆவிக்குரிய விதமாக பார்க்க வேண்டும்.
That is the ground. அதுதான் நிலைப்பாடு. Upon which we need to live always. எப்பொழுதுமே அந்த நிலைப்பாட்டில் தான் நாம் வாழ வேண்டும். Yes. Amen. Amen. Christ. கிறிஸ்து. In a spiritual. கிறிஸ்து ஆவிக்குரிய விதமாக. ஆவிக்குரிய கிறிஸ்து. Yes. That has to govern. அதுவே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். Yes. Church in a spiritual way. சபை ஆவிக்குரிய விதமாக. Amen. Everything is spiritual. இங்க எல்லாமே ஆவிக்குரியது. The Lord himself. தேவன் தாமே. And the things that God has given to us. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களும் கூட. They are spiritual. அவைகள் ஆவிக்குரியது. Yes. They must predominate our lives. நம்முடைய வாழ்க்கையை அவைகள் பிடிக்க வேண்டும். Predominate our lives. நம்முடைய வாழ்க்கையை அவைகள் முன்னதாக பிடிக்க வேண்டும். You know, so that which is spiritual, when we are caught up with that, then we are sure we will be on the heavenly ground. அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை முதன்மையாக பிடிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் அந்த உன்னத மண்டலங்களிலே காணப்படுவோம். Yes. When we move into that realm, அந்த மண்டலத்திலே நாம் போகும் பொழுது, we remain in that realm, அந்த மண்டலத்திலே நாம் தரிக்கும் பொழுது, we live in that realm, அந்த மண்டலத்திலே வாழும் பொழுது, I want to tell you, நான் சொல்லுகிறேன், look at the spiritual enlargement you will come in. நீங்கள் வரக்கூடியதான ஆவிக்குரிய விசாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். You know, we are looking for an enlargement in the earthly realm. இந்த பூமிக்குரிய மண்டலத்திலே நாம் ஒரு விசாரத்தை எதிர்பார்க்கிறோம். You know, many people are looking for spiritual enlargement in an earthly sense. அநேகர் ஆவிக்குரிய வளர்ச்சியை பூமிக்குரிய விதமாக தேடுகிறார்கள். And we see a lot of things happening in that realm. அதுல அந்த மண்டலத்திலே अनेक காரியங்கள் நடக்கிறதே பார்க்கிறோம். But it is hay, stubble and ஆனால் அவைகள் புல் வைக்கோல் மரமாக இருக்கிறது. Amen. Amen. There's no real enlargement. அங்க உண்மையான வளர்ச்சி இல்லை. You know, but when we remain in that realm. ஆனால் அந்த மண்டலத்திலே நாம் தரிக்கும் பொழுது, where only Christ in a spiritual way alone matters to you. கிறிஸ்துவானவர் ஆவிக்குரிய கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு கரிசனையாக இருந்தால், your fellowship is the spiritual. உங்களுடைய ஐக்கியம் ஆவிக்குரியது. That's the realm that you count on. அந்த மண்டலத்தை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள். I want to tell you. உங்களுக்கு சொல்கிறேன். There when it is meant to. அங்கு தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது, there is a real spiritual enlargement in your. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படும். Yes. So when we read the letter of Paul to Corinthians. ஆகவே பவுலானவர் கொரிந்தியர்களின் நிருபத்தை பார்க்கும் பொழுது, and letter to Galatians. கலாத்திய நிருபத்தையும் பார்க்கும் பொழுது, there are many things that we can read. அங்கு பல காரியங்களை நாம் வாசிக்க முடியும். Of the realm of the earth. பூமிக்குரிய மண்டலத்தின் தன்மைகளை பார்க்க முடியும். And when you read the letter of Paul to Ephesians. நீங்கள் எபேசிய நிருபத்தை வாசிக்கும் பொழுது, we see very clearly what really values in the eyes of God. தேவனுடைய கண்களிலே எது மிகவும் மதிப்பானது என்பதை நாம் பார்க்க முடியும். And I want to say, only spiritual values ஆவிக்குரிய மதிப்பீடுகள் are to, you know, to concern our lives. They have to be the concern of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளே முதன்மையாக இருக்க வேண்டும். Yes. Spiritual values have to be our real concern. ஆவிக்குரிய மதிப்பீடுகள் தான் நம்முடைய வாழ்விலே உண்மையான மதிப்பீடாக இருக்க வேண்டும். But what ways? What weighs with you, or what is valuable to you the most? ஆகவே உங்களுக்கு அதிகமாக எது மதிப்பாக தெரிகிறது? Now that is one thing we have to answer. எது உங்களுக்கு? So you can keep this question. எது உங்களுக்கு விளையற பெற்றது? And ask yourself. உங்களை நீங்களே கேளுங்கள். What weighs? எந்த காரியம்? Or what values? எது உங்களுக்கு விளையற பெற்றது? With me the most. எது அதிகமாக விளையற பெற்றது? What am I living? எதற்காக வாழ்கிறேன்? Or sorry, where am I living? எங்கு வாழ்கிறேன்? Where am I found all the time? எல்லா நேரங்களிலும் நான் எங்கே இருக்கிறேன்? Is it on this wretched earthly ground? பரிதவிக்கப்பட்ட பூமியின் நிலையிலா? Amen. Amen. Am I found on the ground of the people? அந்த உலகத்தாரினுடைய நிலைப்பாட்டில் காணப்படுகிறேனா? Am I found as Jesus said they are taken out of the world? உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசுவானவர் சொன்னாரே, அதன்படி am I found as part of this world? இந்த உலகத்திலே அப்படியாக நான் காணப்படுகிறேனா? Am I found as part of this world? அப்படியாக இந்த உலகத்திலே நான் காணப்படுகிறேனா?
Ask these questions to ourselves. நம்மை நாமே இந்த கேள்வி கேளுங்க. These are very important questions that we can ask ourselves. நம்மை நாமே கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் இவைகள். Or am I standing on the ground of Christ? இல்லாவிட்டால் கிறிஸ்துவினுடைய நிலைப்பாட்டில் நான் நிற்கிறேனா? Is it Christ in the spirit that I value more? அந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவை நான் அதிகமாக மதிக்கிறேனா? Christ in the spirit. Avil Christ. Yeah. Yes, correct. Am I concerned about the spiritual life? Avikuriya enude vaalkai kurithu naan karichanaya irukkirena. Yes. You know, these are some of the questions that will help you and me. இந்த சில காரியங்கள் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்யும். Yes. Today, இன்று many people do not ever think on these lines in their day-to-day life. தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த காரியங்களினுடைய கேள்வின் இந்த காரியங்களிலே வாழ்கிறதில்லை. How much of the Lord is there in this? இந்த காரியத்திலே தேவன் எந்த அளவில் இருக்கிறார்? You know, how much of the Lord is in this what I am doing? நான் செய்கிற இந்த காரியத்திலே கர்த்தர் எவ்வளவு அளவு இருக்கிறார்? எவ்வளவா இருக்கிறார்? Just think about. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். How much can there be for him, for the Lord in what I am doing? நான் செய்கிற இந்த காரியத்திலே தேவனுக்கென்று எந்த அளவு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். Am I not influenced by people's opinion? ஜனங்களினுடைய அந்த யோசனையினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனா? Am I not influenced by people's relationships down here on the earth? இந்த பூமியிலே இருக்கிறதான ஜனங்களினுடைய உறவிலே நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனா? You know, these are questions that can help us. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு உதவி செய்யும். Amen. Amen. Jesus said, Yesu sonnar, they are taken out of the world, but they are not of the world. Avargal ulagathilirundu edukkappattavargal, aanal ulagathargal alla endru Yesu sonnar. You know, saints, therefore in my day to day life, aagave ennudaiya anudina vaalvile, in your day to day life, ungalude anudina vaalvile, we have to take the higher ground of the heavenlies. Andha unnada kaaryangalinudaiya unnada edathai naam pidikka vendum. And meet அங்கு சந்திக்க வேண்டும் the Lord and God's people in that realm. தேவனையும் கர்த்தரையும் தேவ ஜனங்களையும் அந்த மண்டலத்திலே பார்க்க வேண்டும். Amen. சந்திக்க வேண்டும். In that realm there will be no division. அந்த மண்டலத்திலே தான் எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது. Yes. There will be no envying and strife in that realm. அந்த மண்டலத்திலே பொறாமையோ வாக்குவாதமோ இருக்காது. Yes. The ground of Christ. கிறிஸ்துவினுடைய நிலைப்பாடு. That's where we meet the new man. அங்குதான் புதிய மனிதனை சந்திக்கிறோம். There is nothing there to impede or hamper or hinder. அங்கு தடை செய்வதற்கு our spiritual enlargement. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்வதற்கு அங்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. Yes. You know, saints, so we have to be consciously, amen. ஆகவே and deliberately take that step in our day to day life. ஆகவே நாம் சொஸ்தபுத்தியோடு கூட வேண்டுமென்றே நாம் இந்த முடிவை எடுக்க வேண்டும் உறுதியோடு கூட. Yes. Yes. So God's full thought in a spiritual way ought to be my concern in my day to day life. ஆகவே என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய முழுமையான ஆலோசனையானது ஆவிக்குரிய விதமாக இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். As I said, நான் சொன்னது போல when we look at the great revivals of God, தேவனுடைய மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்கிற பொழுது God used great men for that. அதற்காக தேவன் பெரிய மனிதர்களை உபயோகப்படுத்தினார். The heavenly wind came upon this. உன்னத காற்று இந்த பூமியிலே அடித்தது. You know, but what happened? ஆனால் என்ன நடந்தது? Men turned that into something on the earth. மனிதர்கள் இந்த பூமியிலே ஒரு காரியமாக அதை மாற்றி விட்டார்கள். And remember, உணர்ந்து கொள்ளுங்கள். They said, அவர்கள் சொன்னார்கள், also, மேலும், this is something for the Lord. இது தேவனுக்காக தான்.
Now, that's where the deception comes. அங்குதான் நமக்கு அங்க வஞ்சிப்பு வருகிறது. This is something for the Lord. இது தேவனுக்காக செய்கிறோம். You understand what I'm saying? புரிகிறதா உங்களுக்கு? This is for the Lord. இது தேவனுக்காக. And they want that to be, you know, kept going. அதை அவர்கள் தொடர்ந்து செய்ய விரும்பினார்கள். You know, they have to build it up. அவருக்கு மேலாக கட்டினார்கள். They want to make it successful. அதை வெற்றியாக திகழச் செய்தார்கள். You know, this is what we see so much happening in the Christian realm today. இதுவே கிறிஸ்துவ மண்டலத்திலே அதிகமாக நடக்கிறதை பார்க்கிறோம். You know, and they do not ask this question. அவர்கள் இந்த கேள்விகளை கேட்கிறதில்லை. Does this really answer to the Lord's fully revealed will? தேவனால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு இது பதிலளிக்கிறதா என்பதை கேட்கிறதில்லை. Does this answer to God's fully revealed will? தேவனால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்திற்கு இது பதிலளிக்கிறதா? They do not ask that. அதை அவர்கள் கேட்பதில்லை. You understand what I'm saying? உங்களுக்கு புரிகிறதா? And as a result of that, அதன் விளைவாக, today as I said, I am of Paul, I am of Peter, I am Wesley, I am Luther, and I am of this, I am of that. நான் பவுலை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், அப்பொல்லோவை சேர்ந்தவன், வெஸ்லியை சேர்ந்தவன், லூத்தரை சேர்ந்தவன் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். They never ask this question, how far this is answering to God's fully revealed will. தேவனால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்திற்கு எவ்வளவு தூரம் இது பதிலளிக்கிறது என்பதை அவர்கள் கேட்கிறதில்லை. That is not. அது இல்லை. And so today, ஆகவே இன்று, you know, around every great man of God, தேவ மனிதனுடைய மனிதர்களை சுற்றி something is established, சில காரியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு, something is going on, சில காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Definitely in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தில் தான், and for the Lord, தேவனுக்காகத்தான், but sustained and maintained by man, ஆனால் மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டு மனிதனால் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பூமிக்குரிய தன்மை ஆகும் அது. Amen. Amen. That's a sad story. அதுதான் மிகவும் கவலையான காரியம். Yes. Yes. But ஆனால் what should really govern anything on the earth? இந்த பூமியில் எது ஆளுகை செய்ய வேண்டும், இருக்கிற காரியங்களை எது ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், it should be something that is fully of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் தான் எல்லா காரியங்களும் ஆளுகை செய்ய வேண்டும். That which is not of the earth. இந்த பூமியின் காரியங்கள் that which will answer to God and his mind and thought. தேவனுடைய சிந்தையை பூமியின் காரியங்கள் பதில் கொடுக்க முடியாது. Yes. You know, so we see so many organizations. ஆகவே பலவிதமான ஸ்தாபனங்கள், societies, அந்த சமுதாய some missions and some institutions, அப்படிப்பட்ட மிஷன்கள், அப்படிப்பட்ட அலுவலகங்கள், and everything is under the name of the Lord. இவைகள் எல்லாம் தேவ நாமத்திலே செய்யப்படுகிறது. And everything is done in great sincerity, no doubt. எல்லாம் உண்மையாக தான் செய்யப்படுகிறது. But remember, their horizon is not heavenly. ஆனால் அவருடைய கண்கள் உன்னதங்களிலே இல்லை. Amen. Amen. Now that is very, very important. இதுதான் மிக மிக முக்கியமானது. And therefore, ஆகவே much of that, அவைகளில் அநேகம், they are in the realm of the dust, அவைகள் தூசியின் மண்டலமாக இருக்கிறது. And what happens? அங்க என்ன நடக்கிறது? It is limited spiritual. ஆவிக்குரிய விதத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. It limits, you know, what is to grow. எது வளர வேண்டுமோ spiritual, ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டுமோ அதை மட்டுப்படுத்துகிறது. They go so far and no further. ஒரு தூரம் சென்று அதற்கு மேலாக செல்கிறது இல்லை. Yes. Amen. Do you understand what I'm saying? புரிகிறதா உங்களுக்கு? They are bound by their own earthly fences. அவர்கள் அந்த பூமிக்குரிய அந்த தடுப்பு சுவரினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Earthly fences. பூமிக்குரிய தடுப்பு சுவரினால் கட்டியிருக்கிறார்கள். They are bound by those fences. அந்த தடுப்பு சுவர்களினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
the fence of a particular thing. ஒரு குறிப்பிட்ட காரியத்தினுடைய தடுப்பு சுவர். I want to tell you, it is dust. நான் சொல்கிறேன், அது தூசிதான். Yes. Oh, may God save. தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். Amen. Amen. May God save us as a fellowship. ஒரு ஐக்கியமாக தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். May God save us as his church. அவருடைய சபையாக தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். May God save us as his people in different parts of this country. இந்த தேசத்திலே அநேக இடத்திலே நாம் காணப்பட்டாலும் தேவன் நம்மை பாதுகாக்கட்டும். Amen. 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 We need to know our identity is in the heavenlies. நம்மளுடைய அடையாளமானது உன்னதங்களிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள. That is where we are identified as one new man in Christ Jesus. அங்குதான் ஒரே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக அடையாளம் காணப்படுகிறோம். Yes. Oh my God, help. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். It is dust, brothers and sisters. தேவ ஜனங்களே, இது தூசிதான். Get away from the things of the dust. தூசியிலிருந்து விலகுங்கள். You know, and we need to come into God's vast range of eternal things. அப்படியாக தேவனுடைய நித்திய அந்த விஸ்தாரமான நித்திய காரியங்களுக்கு நாம் வர வேண்டும். God's eternal and timeless purpose. தேவனுடைய நித்திய காலத்தை கடந்த தீர்மானங்களுக்கு வர வேண்டும். Hallelujah. And once we ascend to that place, ஒரு முறை அந்த இடத்துக்கு நாம் வந்து விட்டால், or once we are in that place, ஒரு முறை அந்த இடத்துக்கு வந்து விட்டால், I want to tell you all the fences collapse. எல்லா வித தடுப்பு சுவரும் உடைந்து போய்விடும் என்று சொல்கிறேன். Amen. Amen. They're broken. அவைகள் தகர்ந்து போய்விட்டது. And spiritual enlargement takes place. ஆவிக்குரிய வளர்ச்சி அங்க நடக்கும். It's the only way, brothers and அப்படி sisters. ஒரே வழிதான் இருக்கிறது தேவஜனங்களே. I'm going to close. நான் நிறைவு செய்ய போகிறேன். I've taken about 10 minutes more. இன்னும் 10 நிமிடம் அதிகம் எடுத்து விட்டேன். I'm sure you'll forgive me for that. அதற்காக என்னை மன்னிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். Let me say in closing. ஆனால் நிறைவில் சொல்கிறேன். We as God's people. நாம் தேவஜனங்களாக உணர்ந்து கொள்ளுங்கள். We are not this and that and something. நாம் இதுவோ அதுவோ அல்ல. Amen. 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 God deliver us. தேவன் நம்மை விடுதலை செய்யட்டும். That we have anything of earthly here. இங்கே பூமிக்குரிய தன்மைகளை நாம் கொண்டிருக்க கூடாது. This body of believers. இந்த சரீரம் is to be recognized in the eternity. அந்த நித்தியத்திலே அடையாளம் கண்டு கொள்ளப்படும். Not a name here. இங்கே ஒரு நாமம் அல்ல. Not a name for someone. யாருக்கும் ஒரு நாமம் அல்ல. But remember that. ஆனால் உணர்ந்து கொள்ளுங்கள். The enlargement and growth can only come when we identify with that which is timeless and eternity and the heavenly. அப்படியாக உன்னதங்களிலே இருக்கிற நித்திய காரியங்கள் அந்த காலத்தை கடந்த காரியங்களை நாம் அடையாளப்படுத்தும் பொழுது மாத்திரமே இந்த காரியங்கள் நடைபெறும். Amen. 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 They are not of the world. அவர்கள் உலகத்தார் அல்ல. You have taken them out of the world. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். That they may be one. அவர்கள் ஒன்றாய் இருக்கும். Amen. Amen. That's the realm, brothers and sisters. அந்த மண்டலம் தான் தேவ ஜனங்களே. So let's come back. ஆகவே நாம் மறுபடியும் வருவோம். Let the redeemed of the Lord. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் come with singing to ஆனந்த களிப்போடு சியோனுக்கு வரவும். Amen. Singing unto Zion. தேவ சியோனிலே பாடுவோம். With the joy of the Lord in their hearts. தேவனுடைய சந்தோஷத்தை இதயத்தில் பெற்றுக்கொள். Daughter of Zion, therefore arise. ஆகவே சியோன் குமாரத்தியே எழும்பு. Shake off. உதறிவிடு. Remember what the Lord is after. தேவன் எதை பின்பற்ற எதை 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 அவர் God is not after good things for himself. God is not after good things for himself. தனக்கென்று நன்மையான காரியங்களுக்காக தேவன் இல்லை. Yes, however good it may be. எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தாலும் He is after nothing less than that great summing of all things in Christ Jesus. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் சகலத்தையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்கிற காரியத்தை அவர் பெரிதாக பார்க்கிறார். மற்ற எந்த காரியத்தையும் அல்ல. Chapter 1 verse 10. எபேசியர் 1 அதிகாரம் 10 வசனம். That's what I was quoting in other words. இதை தான் நான் That in the dispensation the fullness of time that he may gather together all in one all things in Christ. காலங்கள் நிறைவேறும் பொழுது both which are in heaven and which are on the earth even in him. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் உலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே one gathered together in one all things in Christ. சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக கூட்டப்பட வேண்டும். So it's not good things. ஆகவே நல்ல காரியங்கள் அல்ல. How good it may எவ்வளவு நன்மையாக இருந்தாலும் nothing less than that great summing of all things in Christ is what Father is looking for. பிதாவானவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் சகலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்ட வேண்டும் என்பதாகும்.
அதை தவிர குறைவான ஒரு காரியம் ஆகவே sit down daughter of zion சியோன் குமாரத்தியே உட்காரு come to the realm of the throne அந்த சிங்காசனத்தின் மண்டலத்திற்கு வா sit with him அவரோடு கூட அமர்ந்து கொள் arise daughter சியோன் குமாரத்தியே எழும்பு put on தரித்துக்கொள் put on தரித்துக்கொள் put on தரித்துக்கொள் put on the heavenly man அந்த உன்னத மனிதனை தரித்துக்கொள் nothing less than the highest அந்த உயர்ந்த காரியங்களுக்கு கீழான ஒன்றும் இல்லை less than the original அந்த ஆதி நோக்கத்தை காட்டிலும் வேற இல்ல hallelujah amen 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 is that your desire அது உங்களுடைய விருப்பமா may god help தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் we are victorious today இன்று நாம் ஜெயவாளிகளாய் இருக்கிறோம் amen I know god has given me the victory over the lie of satan அந்த சாத்தானுடைய பொய்க்கு மேலாக தேவன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஜெயம் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் let this word really deliver us இந்த வார்த்தை உங்களை மறுபடியும்மாக விடுதலை செய்யட்டும் you know the chain satan is not holding the chain அந்த சங்கிலியை சாத்தான் பிடிக்கவில்லை you know may god help தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் rise எழும்புங்கள் you know shake off உதறுங்கள் let's come into the realm of the heavenlies உன்னத மண்டலத்திற்கு நாம் வருவோம் shall we all stand up in his அவருடைய பிரசன்னத்தில் இருந்து காணப்படுவோமா hallelujah Thank you, Jesus. Hallelujah, Lord. Hallelujah, Lord Jesus. Thank you, Jesus. Hallelujah, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. We have seen our great need. Shall we really pray, Lord, open my spiritual eyes to see this heavenly man. Lord, open my spiritual eyes, Lord. I see how much of dust has accumulated. I'm covered with dust, Lord. All this envying and jealousy and bickerings and divisions, all these things, Lord. Lord, that unity, that enlargement, that growth can only happen in the realm of the heavenlies. Thank you, Jesus. Lord, that inward detachment and a separation. Hallelujah. What counts for me in my day-to-day life? Hallelujah. Thank you. Believe God. Believe God's word. This is God's word, brothers and sisters. Thank you, Jesus. Let's arise in our hearts. Let's arise in faith. Let's bring our confessions to the Lord. Shall we all pray in whatever way the Spirit leads you? But remember, this is the time of your deliverance. This is the time of that you need to be set free. I need to be set free. The chains are not in the hands of the enemy. Remember that. Oh, may God help us. Arise. Walk out of that bondage. Thank you, Lord Jesus. Shall we all pray together? Hallelujah, Lord Jesus. Hallelujah, Lord Jesus. Hallelujah. How often we have been in the earthly, walking and talking and living. Oh, Lord, deliver me from that. Lord, help me to be in that realm of the heavenly. Yes, O God, where you have placed me, seated in the heavenly places. Hallelujah, Lord. Jesus, that's where I was born, Lord. That is where I am supposed to be, Lord Jesus. Hallelujah, Lord. Help me, Lord Jesus. I pray, Father. Help me, Lord Jesus. Lord,
Oh God, every form of discouragement and battle and so many things, oh God, Lord, I know. Oh God, but I want to remain in that realm, oh God, Jesus, Lord. Hallelujah, Lord Jesus. That's where enlargement happens, my Lord. That's where real growth happens, Lord. Yes, oh God, yes, oh God, yes, oh God. That's where, oh God. Hallelujah, Lord Jesus. Oh, help me therefore, Father. Hallelujah, Lord Jesus. I want to shake off every dust, oh God. Hallelujah, help me, Lord. You see my struggles and my challenges, Lord. I pray, Father, help me. Oh, Ramakayashakatala Ramakasikatala. Oh, God. Open our eyes, Lord. Open my eyes. Open our eyes, Lord Jesus. Oh, Lord. Oh, may God help us even as His church. We may not be anything on the earth going on. That is of no use, brothers and sisters. If all our labor is to get something going on in the earth, we are of all men most miserable. We see many things of great men going on the earth. It is an answer to God's full thought. The fences have come in, limited themselves. Hallelujah. It's a great lesson for God's people there. And God spoke to my heart so much. Oh, may God help us. There is nothing for us to keep going as far as the earthlies are concerned. But if there is anything, that's the heavenlies. Oh, may God help us. Whether it's our living, our labor, everything. Oh, may God help us. That's a realm. Christ in spiritual way. May God help us. I request Brother Samuel to come forward and close with a word of prayer. Yes, Father, we want to make this word our prayer, our daily prayer, that, Lord, our identity would be heavenly. Oh, there are many, many things which you have ministered to us, many things we still see our earthliness. We seek a growth, a progression in this earthly realm. Lord, where we are not changed, we want to grow and progress in Thee. But Lord, You have so clearly ministered Thy word that it's only in the heavenlies. When we are in that realm, we can grow and progress. We want to identify ourselves in that realm, Lord. Lord, as a heavenly people, we want to remain, we want to maintain that ground day by day. Oh God, we know it's a battle. It's a battle already. To God, even as the Ephesian Christians had faith in God and love for all the saints, we see that that is not enough. That is not enough, Lord. Oh God, even as the Apostle Paul prayed for them, that the eyes of their understanding may be enlightened. We have prayed even this day that our eyes may be opened, oh God. Our eyes may be enlightened to see this heavenly man. Lord, to be able to understand Your prayer in John 17. Oh God, something that is timeless. In that timeless realm, in that setting, oh God, oh how men have taken that right down
and are using it, Lord, and nothing happens on the earth. Oh God, we pray that you would help us to be a heavenly people, to remain in that heavenly realm, to rise up, to brush aside every dust that is still accumulated upon us. Oh God, we know how much more it is to be done in our lives. Help us, Lord, day by day, that, Lord, you would perform this work in our lives. We believe that you would have a church. The church of Jesus Christ will arise, will remain in that heavenly realm, will be seated together with you in those heavenly places, far above all principalities and powers. We thank you, Father, for this hope that you placed within our hearts. Let this be a burning hope that will remain in us and endure in us through all the trials and situations that we would go through. That, oh God, oh, we would live in that reality. How our heart yearns, oh God. How our heart longs for that, to be in that place. We know that you will bring it to pass. And that is our hope, to be one in Christ Jesus. All things to be one in Christ. Lord, we thank you and praise thee and bless thee. We hold on to thy word. And, oh God, we pray that in the coming days we would question ourselves. We would ask those questions to ourselves and find the reality of where we are and repent and turn to thee and seek thy face, O thy glorious face, Lord. Oh, we thank you, Father. We thank you and praise thee and bless thee, that the whole world may know that you sent Christ into this world. Oh God, we pray that you would bring it to pass in us in these days, Lord. We thank thee and praise thee and bless thee. In Jesus' most precious name we pray. Amen.